Harutperun jodi, harutperun jodi, tani perun karunei, harutperun jodi. Harutperun jodi, harutperun jodi, tani perun karunei, harutperun jodi. Harutperunjodi, taniperunkarunei, harutperunjodi. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சத்தியமாம் தனி தெய்வம் தடை அறியா தெய்வம் சக்திகளால் எல்லாம் விளங்க தானோங்கும் தெய்வம் நித்திய தன்மயமாகி நின்ற தெய்வம் எல்லா நிலைகளும் தன் அருள் வெளியில் நிலைக்க வைத்த தெய்வம் பத்திவலைப்படுகின்ற தெய்வம் எனக்கு எல்லா பரிசும் அளித்து அழியாத பதத்தில் வைத்த தெய்வம் சித்தியெல்லாம் தரும் தெய்வம் சித்தாந்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக திகழ்கின்ற திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு அருட்பாவிற்கும் மெய்ஞான உலகத்திற்கும் மணிமுடியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் என்கின்ற ஞான களஞ்சியத்தை ஒருவாறு அதனுடைய வாசனையை அறிவதற்கு நாம் முற்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நாம அதை சொல்லணும். அதாவது அந்த இது ஒரு ஒரு ஞான களஞ்சியம். இதுல இந்த ஞான களஞ்சியத்துல வந்து பலவேறு ரத்தினங்களும் ஒளிகளும் முத்துக்களும் அதுபோல அமுதங்களும் இதுல எல்லாமே இதுல இருக்கிறது. அதை நாம உண்ணுவதற்கு தகுதி இருக்கிறதா தெரியல. முதல்ல அந்த மனத்தை நுகருவதற்கு இது ஒரு முயற்சி. அதுவும் அந்த மனத்தையும் முழுசா நம்மால் நுகர முடியுமா என்பது நமக்கு தெரியாது. அதனால அப்படி அந்த அருப்பெருஞ்சோதி அகவலுடைய அது வீசுகின்ற மெய்யான மனத்தை நம்முடைய அறிவினாலே நுகர்வதற்கு நாம் செய்கிற ஒரு சிறிய முயற்சி இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம். இது வள்ளல் பெருமானுடைய திருவருளாலே 53வது வாரமாக இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் நாம் சிந்திக்கக்கூடிய வரி 1071லிருந்து 1114 வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளற் பெருமான் தாயே என்று அழைக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. தாயே தாயே என்று அழைக்கக்கூடிய ஒரு அந்த வள்ளல் பெருமான் நம்ம இதுக்கு நாம முன்னாடி முன்னுரை சொல்லியிருக்கிறோம். அதாவது
வள்ளற் பெருமான் இறைவனை அருட்பெருஞ்சோதி அகவலிலே ஒன்றாய் உடனாய் வேறாய் வைத்து பலவாறு பேசுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகிறார், விழுகிறார். அப்படி வள்ளல் பெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் வைத்து பேசுகிற தன்மையிலே வேறாய் வைத்து பேசிய தன்மைகள்லாம் முடிஞ்சு அதை பற்றி எல்லாம் நாம சிந்திப்போம். உடனாய் வைத்து பேசிய தன்மைகள்ல தனக்கு உடனாயிருந்த அருள் செய்கின்ற அந்த நிலையை பற்றி இப்போது நாம் பார்க்கிறோம். அப்புறம் நிறைவுல ஒன்றாய் இருக்கிற அந்த தன்மையை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதுல இப்ப உடனாய் இருப்பது குரு, தந்தை, தாய், செல்வம் முதலியவைகள். அப்ப அப்படி போன முறையில என்ன சொன்னாரு, இறைவனை குருவே குருவே, பல ரகசியங்களை எல்லாம் எனக்கு தெளிவித்த குருவே என்று பலவாறாக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சற்குருவே என்றெல்லாம் பலவாறு பாடினார். அந்த பகுதியெல்லாம் நாம விளக்கமாக சிந்தித்தோம். அந்த மாதிரி இப்பொழுது அந்த குரு என்கின்ற நிலையில வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றினார். இந்த 1071 1114 அடி வரையும் இந்த அடிகள்ல 20 மேற்பட்ட இந்த அடிகள்ல வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தாயே என்று விளிக்கிறார். ரொம்ப இந்த தாய் என்கிற ஒரு சொல்லே வந்து அதை நாம நினைத்தாலே வந்து ரொம்ப அது ஒரு உணர்ச்சி பெருக்குடைய ஒரு சொல். ஏன்னா வந்து யார் ஒருவரையும் கடவுளையே வந்து ஞானிகள்லாம் அளக்கிற போது தாய் என்கின்ற ஒரு என்கின்ற உறவை அளவுகோலாக வைத்து அந்த தாயினும் சிறந்தவன் நீ என்று அளக்கிறார்கள். அப்ப தாய் அப்படிங்கிற அந்த உறவு இந்த உலகத்துல தாய் என்கின்ற உறவு ஒரு அளவு, யார் எந்த ஒரு உறவை காட்டிலும் ஒரு பேர் உறவு அந்த தாய் என்கிற உறவு அப்படிங்கிறதுனாலதான் கடவுளை அளக்கிற போது கூட அந்த தாய் என்கின்ற அளவுகோலை தாண்டி அந்த தாய்க்கும் மேற்பட்டவன் நீ என்று அந்த அளவுகோலை சொல்கிறார். தந்தைக்கும் மேற்பட்டவன் நீன்னு சொல்லல, தம்பிக்கும் மேற்பட்டவன், அண்ணனுக்கும் மேற்பட்டவன் அப்படி சொல்லல, தாயினும் சிறந்தவன் நீ, தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று மாணிக்கவாசகர் சொல்றார். வள்ளல் பெருமான் சொல்ற தாயினும் சிறந்த தயவுட்டி கடவுளே அப்படின்னு அந்த தாய்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகியல் தரத்துல தாய் என்கின்ற அந்த உறவு தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது என்பது இந்த அதனுடைய கருத்து. இப்ப இங்க வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தனக்கு எல்லாமமாக பார்க்கிறார். வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எல்லாமும் ஆனார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று வள்ளல் பெருமான் பாடுறார். பல இடங்கள்ல தாயே என்றெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பாடுகிறார். அப்ப இங்க எல்லாமுமாக ஒரு பார்க்க தொடங்குகிற போது வள்ளல் பெருமான் எந்த நிலையிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கிறாரோ அந்த நிலையிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு திருவருள் செய்கிறார். இத வள்ளல் பெருமான் தன்னுடைய உபதேசங்கள்ல சொல்கிற போது கேட்பார் கேட்கும் இடமும், காண்பார் காண்கிற இடமும், நினைப்பார் நினைக்கிற இடமும், பார்ப்பார் பார்க்கிற இடமுமாக அருட்பெருஞ்சோதி கடவுள் விளங்குகின்றார். அதாவது நாம என்னவாக அந்த கடவுளை நினைக்கிறோமோ அதுவாக அந்த கடவுள் நமக்கு காட்சி கொடுக்கும் என்பது அதுல இருக்கக்கூடிய கருத்து. அதனாலதான் பல சமய அருளாளர்களும், அருளாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சமய பேதம் மத பேதம் என்பது இல்லை. அருளாளர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. நம்ம சொல்றோம் இவர் இந்து சமய அருளாளர், இவரு கிறிஸ்துவ அருளாளர், இவரு இஸ்லாமிய அருளாளர் அப்படின்னு நாம அவங்கள நாம பேதப்பட்டு பாக்குறோம், நம்ம சிற்றறிவினால். ஆனா அருளாளர் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டா அவங்க உலக பொது நிலைக்கு வந்து விடுகிறார். அவங்க அந்த சமயத்தை கடந்துட்டாங்க. எப்பொழுது கடவுளுடைய திருவருளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அவர்கள் அந்த சமயம் மதம் என்கின்ற நிலையை கடந்த அனுபவத்தை பெற்றுவிட்டார். அப்படி இந்த அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அருளாளர்களுமே கூட இவர்களுமே கூட என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த தாயினுடைய அந்த பாசத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த நம்முடைய கட்டணத்தார்
முதலியவர்களுடைய அந்த வரலாற்று நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளற்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பலவாறாக அந்த பார்க்கிறார். அப்படி பார்க்கிற அந்த நிலையில என்ன பண்றாங்கன்னா, கடவுள் அருளாளர்கள் கடவுளை எந்த வடிவத்தில் பார்க்கிறாரோ அந்த வடிவத்துல கடவுள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அது போலதான் வள்ளற்பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எல்லாமுமாக நினைக்கிறார். அப்ப தாயாக நினைத்து பார்க்கிறார், குருவாக நினைத்து பார்க்கிறார். அப்பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கடவுள் எந்த அருட்பெரு வள்ளற்பெருமான் என்னவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நினைக்கிறாரோ அதுவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றி அந்த நிலையிலே வள்ளல் பெருமானுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். இப்ப தாய் என்கின்ற ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னு, அதை வந்து குரு செய்ய முடியாது. குரு செய்வதை தந்தை செய்ய முடியாது, தந்தை செய்வதை துணை செய்ய முடியாது. அப்ப ஒவ்வொரு உறவுக்கென்று ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் இருக்கின்றன. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த வள்ளல் பெருமான் எந்த உறவாக நினைக்கிறாரோ அதுவாக திருவருள் செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப வள்ளல் பெருமானை முன்னாடி வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை முன்னாடி குருவே அப்படின்னு சொன்னார். அப்ப குருவாக இருந்து எதெல்லாம் கற்பிக்க வேண்டுமோ அதை எதையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு கற்பித்தார். இப்பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளற்பெருமான் தாயாக எண்ணுகிறார். அப்போது அந்த தாய் என்ற நிலையிலே இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் வள்ளற்பெருமானுக்கு இங்கு செய்கிறார் என்பதைத்தான் மிக விரிவாக வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்கன்னா, இந்த உயிர் தாய் அப்படிங்கிற பகுதி, அதாவது தாயே தாயே என்று அந்த முடிகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விளிக்கின்ற ஒரு பகுதியாக வள்ளற்பெருமான் அவர்கள் நமக்கு இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அதனால இந்த தாயே அப்படிங்கிறத வந்து நாம ரொம்ப படிக்க, நம்ம ரொம்ப உருக்கமாக இதுல பல செய்திகளும் வள்ளல் பெருமான் அவர்கள் இங்கு குறிப்பிடுத்தார்கள். இப்போது நாம இந்த அளவுல நான் இந்த முன்னுரையை இதை நிறைவு செய்து கொண்டு அடுத்து இந்த அகவல் அடிகளை தொடங்குவோம். ஏன்னா இந்த முன்னுரையை நாம இது பற்றி நிறைய சொல்லலாம், தாய்மை பற்றியும் அது பற்றி நிறைய சொல்லலாம். ஆனா வந்து இங்க வள்ளற்பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தாய் அப்படின்னு சொல்றதுனால, அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உயிருக்கு தாயாக விளங்குகின்றார். அதனாலதான் இங்க என்ன பண்றாங்கன்னா, என் உயிர் தாய் இங்க வந்து அந்த தலைப்பு வந்து உயிர் தாய் என்று அந்த பகுதியை பிரித்தவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். உடம்புக்கு தாய் நம்முடைய தாய், ஒவ்வொருத்தருக்கும் தாய் இருப்பார்கள். அதனால ஒரு சினிமா படத்துல வருது இல்லையா, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தாய் இல்லாமல் யாரும் இல்லை. அதனால எல்லாருக்கும் தாய் உண்டு. அந்த தாய் இந்த தேகத்திற்கு தாயான, இந்த தனுகரண புவன போகங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த பிறப்புக்கு, இது அதற்கான இந்த தனுவாகிய இந்த உடம்பையும் கரணத்தையும் புவனத்தையும் போகத்தையும் நமக்கு தரக்கூடிய தாயாக, அதற்கு காரணமாக இருக்கு, அதுக்கு காரியமாக காரிய நிலையிலே இருக்கின்றவளாக அந்த தாய் இருக்கிறார். ஆனா இறைவன் அவர்தான் நம்ம உயிருக்கு தாய். நம்ம 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 உயிர் படுகிற வேதனையை பார்த்து நமக்கு இந்த பிறப்பு, நம்மை இந்த பிறப்பை கொடுத்து நம்மை வந்து பக்குவப்படுத்துவதற்கு அந்த பெருங்கருணை உடையவராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார். அதனால் அவரை உயிர்த்தாய் என்று நாம் சொல்லலாம். அதனால இப்ப அடுத்த நம்ம அகவல் அடிகளை நாம சிந்திக்க தொடங்குவோம். தீருர அருளாம் தேசுர, இங்க ஒரு கமா போட்டுக்குங்க அந்த மாதிரி, சீருர அருளாம் தேசுர அடியா பேருர என்னை பெற்ற நற்றாயே. மூன்று விஷயங்களை நான் பெறுவதற்காக அடைவதற்காகவே என்னை பெற்ற நற்றாயே என்று இங்க வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்க நற்றாய் அப்படிங்கிறது வந்து பெற்றெடுத்த தாய்க்கு, இது சங்க இலக்கியங்கள்ல நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிறது. நற்றாய் அப்படின்னா தன்னை பெற்றெடுத்த தாய், த ஓன் மதர், அவங்கதான் வந்து நற்றாய் அப்படின்னு பேர். செவிலித்தாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செவிலித்தாய்னா வளர்ப்பு தாய்,
வளர்ப்பு தாய்க்கும் செவிலி தாய்னு பேர் உண்டு. அப்புறம் தாயினுடைய தோழி, நம்ம சொந்த அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்மள தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு செவிலி தாய் அப்படின்னு. வளர்ப்பு தாய் அல்லது தாயினுடைய தோழி இவர்களுக்கு செவிலி தாயின்னு பேரு. பெற்றெடுத்த தாய்க்கு ஓன் மதர், அவங்களுக்கு நற்சாய் அப்படின்னு பேர். இது சங்க இலக்கியத்துல இருக்கிற ஒரு மரபு, அந்த மாதிரி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அதனால இங்க நற்சாயே அப்படின்னா என்னை பெற்றெடுத்த எனக்கு உரிய தாயே, என்னுடைய சொந்த தாயே, அவ்வளவு உரிமையாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்ப இங்க மூன்று விஷயத்தை அடைவதற்காகவே என்னை நீ பெற்றெடுத்தாய் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமான் சொல்கிறார். என்னன்னா சீருர, சீர்னா சிறப்பு, அந்த சிற நான் சிறப்புற்று விளங்கும்படியாகவும், அதற்கு அடுத்தது அருளாம் தேசுர, தேசுன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். இத வந்து தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. அந்த 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 சொல் இந்த தமிழாக்கம் தமிழாகி தேசு என்று வந்திருக்கிறது. தேசு தேஜஸ் இது ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்ப அருளாம் தேசுர அப்படின்னா அருளாகிய ஒளியை நான் அடைவதற்காக, நான் சீருற்று விளங்குவதற்காகவும், அருளாகிய ஒளியை நான் அடைவதற்காகவும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அழியா பேருர், அழிவே இல்லாத பெருமையை, அழிவே இல்லாத ஓர் பெருநிலையை, அந்த பேற்றினை நான் அடைவதற்காக என்றே என்னை இந்த உலகத்திற்கு இன்று கொடுத்த தாயே என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை அழகாக பாடுகிறார். உண்மையாகவே வள்ளல் பெருமானுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சிறப்பு யாருக்கும் இல்லை அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய வாக்கிலிருந்தே அதை நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்றாங்க, பிறவி சட்டமும் கிழித்தேன், எனக்கு இது போதும், பன்னியத்தவம் பலித்ததுவே அப்படிங்கிற. அதாவது இந்த உலகத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்றார், அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க இந்த உலகத்துக்கு எது பெருமை அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது வள்ளுவர் சொன்னாரு, நெடுநெல் உளன் ஒருவன் இன்று. அதாவது இந்த உலகம் தொடங்கின காலம் மட்டும் தொடங்கி இன்று வரையும் உயிரோடு இருக்கின்றவன் ஒருவன் இல்லை என்னும் பெருமை உடைத்தது உலகம். அதுதான் இந்த உலகத்துக்கு பெருமை. இந்த உலகம் நிலையாக இருக்கிறதே தவிர, இந்த உலகத்தில் ஆதியிலே தோன்றிய ஒருவன் இன்னும் இருக்கிறான் என்கின்ற ஒரு ஒரு அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது என்கின்ற பெருமையை உடையதுதான் இந்த உலகம் என்று வள்ளுவர் சொன்னார். அப்ப வள்ளுவர் பெருமான் அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணுகிறார், அப்படிப்பட்ட ஒரு குறையை பூர்த்தி பண்ணுகிறார். என்ன சொல்றாரு, இப்ப வள்ளுவர் பெருமான் தோன்றிய காலத்திலிருந்து இப்ப மரணமில்லாத பெருவாழ்வை அவர்கள் பெற்றுக் கொண்டதனால, மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றவர் என்கின்ற ஒரு பேரை, ஒரு சீரினை, ஒரு பெரும் சிறப்பினை வள்ளல் பெருமான் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அருளாம் தேசு, அதாவது வள்ளல் பெருமானுக்கு அருட்பிரகாசர் என்று வேலாயுத முதலியார் பேர். அருட்பிரகாசர் அப்படின்னா நீங்க இப்ப இந்த ஒரு ஸ்லைடு போட்டிருக்காங்க, ஸ்லைட்லயே பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானை சுற்றி பாத்தீங்கன்னா அது பிரசன்னாய அழகா அதை செய்திருக்கிறார். அத எப்பவுமே நான் கவனிச்சு பாக்குறது உண்டு. என்னன்னா வள்ளல் பெருமானுடைய உருவம் மட்டும் இல்ல, அந்த வள்ளல் பெருமான் இருக்கிற அந்த உருவத்தை சுற்றி ஒரு அருள் ஒளி அப்படியே விளங்குவது போல அந்த அந்த படத்தை பிரசன்னாயா அது வடிவமைத்திருக்கிறார். இதுதான் அருட்பிரகாசம் அப்படிங்கிறது. அப்ப வள்ளல் பெருமானுக்கு என்னன்னா, தனக்கு அருள் அந்த அருளை அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த அருளை பிரகாசிக்க செய்து பிறரையும் அந்த அருளிலேயே அடை செய்கின்ற தன்மை உடையவர் வள்ளலார் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு அருட்பிரகாசர் அப்படின்னு. அருளை பிரகாசிக்கின்றவர், அருளை தான் அடைந்தவர் மட்டுமல்ல, அருளை தான் அடைந்து தன்னுடைய நிலை உயர்த்தி கொண்டவர் மட்டுமல்ல, அருளை தான் அடைந்து அந்த அருளை உமிழ்ந்து அந்த அருளை பிரகாசித்து எல்லா உயிர்களையும் அந்த அருள்நிலைக்கு ஏற்ற வேண்டும் என்கின்ற தன்மை உடையவராக வள்ளலார் இருந்ததுனால்தான் ராமலிங்க சுவாமிகள் வடலூர் ராமலிங்க சுவாமிகள், ராமலிங்க அடிகள், ராமலிங்கம் என்கின்ற அந்த பெயரை
திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று தன்னுடைய வள்ளல் பெருமானுடைய முதற்சியரான தொழுவுரா அப்படி மாற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவர்தான் அவருக்கு பெயர் தான் திரு அருட்பிரகாச வள்ளல். அப்ப அப்ப யாரும் இதுவரையும் பலரும் மரணித்தார், இனி மரணம் இனி மரணிப்பவர் இல்லை என்கிற உலக சிறப்பை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பெற்றுக்கொண்டேன் என்று வள்ளற் பெருமான் பெற்ற சீர், அந்த சீரை பெறுவதற்காகவும் அருள் பிரகாசமாகிய அந்த அருளாம் ஒலியை பெற்றுக்கொண்டு அழி மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்வதற்கென்றே என்னை பெற்றெடுத்த நற்றாயே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மிக அழகாக வள்ளற் பெருமான். அதனால இந்த வரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்தது நாம போலாம். பொருந்திய அருட்பெரும் போகமே உருகன பெருந்தயவால் என பெற்ற நற்றாயி. ரொம்ப அற்புதமான ஒரு வரி. இதுல ஒரு ஏகாரம் போட்டு, ஒரு ஏகாரம்னா அதற்காகவே அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருந்திய அருட்பெரும் போகமே உருகன. அதாவது இப்ப நாம இந்த உலகத்துல பிறக்கிறோம், இந்த உலகத்துல நாம பிறந்து பலவிதமான அனுபவங்களை நாம அனுபவிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா உண்டினால, உறக்கத்தினால, அப்புறம் வந்து உடம்பினால, இப்படி பலவேறு போகங்களை நாம அனுபவிக்கிறோம். அதுதான் நம்முடைய சின்ன வயசுல இருந்து நாம பால பருவத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உலகியல் போகத்தை நாம நாமெல்லாம் என்ன பண்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வள்ளல் பெருமான் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, உலகியல் போகத்தை அனுபவிப்பதற்காக நான் வரவில்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகிய என்னுடைய தாய் இந்த உலகியல் போகத்தை அனுபவிப்பதற்காக என்னை இங்கு அனுப்பவில்லை என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். பல இடங்கள்ல வள்ளல் பெருமான் சொல்றாரு, உன்புடை நான் பிறர் போலே உன்ன விழைந்தேனோ, நான் வந்து எல்லார் மாதிரியும் விதவிதமா பல வெரைட்டியா கோடிக்கணக்கான சமையல் வகைகள் இருக்கான் உலகம் முழுக்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அத்தனை சமையல் வகைகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அப்படி கோடிக்கணக்கான சமையல் வகைகள் இருக்கு. உன்புடை நான் பிறர் போலே உன்ன விழைந்தேன், எல்லாரு மாதிரி நான் அண்ணன் சாப்பிடறதுக்கு நினைச்சேன், நான் சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டேன். வள்ளல் பெருமான் கேக்குறாரு, உன்புடை நான் பிறர் போலே உன்ன விழைந்தேன், உடுக்க விழைந்தேனும், நான் என்ன விதவிதமா வந்து நான் துணி போட்டுக்கிட்டு நான் வந்து எல்லாரும் என்னை பார்த்து அதிசயிக்க நான் போகணும்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன பட்டாடை கேட்டேனா கோட் சூட் கேட்டேன்னா, எனக்கு எல்லாம் என்னை பார்த்து வியக்கிற மாதிரியான ஒட்டி வேணும்னு கேட்டேனா, அதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் இல்லையே. உன்புடை நான் பிறர் போலே உன்ன விழைந்தேனும், உடுக்க விழைந்தேனும், வேறு உடமை விழைந்தேன், நான் வேற ஏதாவது கேட்டேனாப்பா ஒண்ணும் இல்லையே, அன்புடையாய் என்னோடு நீ விளையாட விழைந்தேன். எனக்கு என்ன தெரியுமா ஆசை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகிய நீ என் கூட வந்து விளையாடுப்பா, அதான் எனக்கு போதும். அந்த விளையாட்டை என்ன தெரியுமா, விளையாட்டு என்பதும் ஞானம் விளையும் விளையாட்டே. வள்ளல் பெருமான் திருத்ததும் அழகா சொல்ற. அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வள்ளல் பெருமான் இந்த உலக அனுபவங்களை பெறுவதற்காக இங்கு வரவில்லை. அப்ப வள்ளல் பெருமான் ஏற்கனவே அந்த பெருநிலையை, அந்த அருட்பெரு நிலையை அடைந்திருந்தாலும் கூட உலகத்தார்க்கு, உலக மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பிலே அடையத்தக்க ஆன்ம லாபத்தை அறிந்து அடைய முடியும் என்பதை நமக்கு கண்கூடாக காண்பிப்பதற்காகவே திருவவதாரம் செய்தவர். அதத்தான் இங்க சொல்றார், அருட்பெரும் போகமே உருக. அந்த அருட்பெரும் போகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்காகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெரும் தயவினால் வள்ளற் பெருமானை இந்த உலகத்திலே வருவிக்க செய்தார். அதுதான் இங்க சொல்றாங்க, பொருந்திய அதாவது பெற வேண்டிய அருட்பெரும் போகமே, அருட்பெரும் போகம் அதாவது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவுருளை பெறுகின்ற அந்த நிலை, அதை அடைவதற்காக மட்டுமே, மற்றதுக்காக இல்ல, போகமே அப்படின்னா அதுக்காக மட்டுமே என்றார். அப்ப அந்த அருட்பெரும் போகத்தை நான் பெறுவதற்காக பெரும் தயவால், பெரிய தயவினால் என்னை பெற்ற நற்றாயே. இந்த தயவு உயிர்களின்பால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்த தயவு. அந்த பெரும் தயவினாலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி என்னை
என உலக உயிர்களுக்கு திருவருள் செய்தார் என்று வள்ளல் குருமான் குறிப்பிடுகிறார். ரொம்ப அழகான பாடல். பொருந்திய அப்படின்னா பொருந்துவதற்கு உரிய, பொருந்துவதற்கு தகுதியான அருட்பெரும் போகமே, அந்த அருட்பேரனுபவமே, அதை அதை நான் உணர வேண்டும், அதை நான் அடைய வேண்டும் என்பதற்காக பெருங்கருணையினால் என்னை பெற்ற நற்றாயே என்று இங்கு வள்ளல் பெருமான் ரொம்ப அழகாக தன்னுடைய அந்த வருகையின் காரணத்தை இங்கு ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது, ஆன்ற சன்மார்க்கம் அனைபெற எனைத்தான் ஈன்றமுது அளித்த இனிய நற்றாய். ரொம்ப ஒரு அழகான வரி. இங்க ஆன்ற அப்படிங்கிற ஒரு சொல் ரொம்ப சிறப்பான ஒரு சொல். ஆன்றோர், சான்றோர் அப்படின்னு ஒரு சொற்கள் இருக்கு. அது மாதிரி ஆன்ற அப்படின்னா மாட்சிமையுடைய, மதிப்புடைய, மேன்மையுடைய என்று அர்த்தம். அப்ப இந்த சன்மார்க்க நெறி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா மாட்சிமையுடையதாக, மேன்மையுடையதாக இது விளங்குகின்றது. அப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற அப்படின்னு சொல்றோம். அணிபெற அப்படின்னா அழகு பெற, அலங்கரிக்கப்பெற என்று அர்த்தம். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் இன்று அமுது அளித்த இனிய நற்றாயே. அதாவது மேன்மை பொருந்திய சன்மார்க்க நெறியானது அணிபெற, அது விளக்கம், அது வந்து அழகு பெற, அழகு பெறும் பொருட்டாக என்னை இன்று அமுது அளித்து, அழியாத அமுதத்தை எனக்கு கொடுத்த எனக்கு இனிய நல்ல தாயே என்று இதுல பேசுறேன். அப்ப இங்க இங்க ஒரு குறிப்பு என்னன்னா, பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சன்மார்க்க நெறியை வந்து வள்ளல் பெருமான் உண்டு பண்ணினார், சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தவர் வள்ளல் பெருமான் அப்படின்னு எல்லாரும் பொதுவாக உலகியல்ல சொல்றது உண்டு. கேள்வி பதில் கேட்டா சன்மார்க்க நெறியை, சுத்த சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அதுக்கு வள்ளலார் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சன்மார்க்கம் என்கின்ற இந்த செய்தி, சன்மார்க்கம் என்கின்ற இந்த கருத்து வள்ளல் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல. வள்ளல் பெருமான் இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவராலேயே அனாதியிலே உயிர்கள் நன்னறி பெறுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்று வள்ளல் பெருமானே சொல்றார். வள்ளல் பெருமானே என்ன சொல்றாருன்னா, இந்த சன்மார்க்க நெறியை தான் தோற்றுவிக்கவில்லை, இந்த சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தது கடவுள். அப்ப இந்த சன்மார்க்க நெறி ஆதி ஆதி அனாதியிலிருந்து இந்த சன்மார்க்க நெறி இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அது அந்தந்த பாடல் இயற்கை தொன்மையா சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமானுடைய அருட்பாவிலே அந்த 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 செய்தி வருகிறது. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவராலே தோற்றுவிக்கப்பட்டது இந்த சுத்த சன்மார்க்க நெறி. அது பிற்காலத்திலே பல்வேறு மாயை, மயக்கம் முதலியவைகளினால அந்த சன்மார்க்க நெறியினுடைய உண்மை அது அழிந்தி மற்ற சமய மத மார்க்கங்கள் என்றும் மற்ற பலவேறு பிரிவுகளாக அவை பிரிந்து மக்களுக்கு மயக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டன. அப்ப இப்ப இந்த சன்மார்க்க நெறி என்று ஒன்று இருக்கிறது, அது என்னாலே தோற்றுவிக்கப்பட்டது, அதை மறுபடியும் விளக்கம் செய் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதுதான் இங்க வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ஆன்ற சன்மார்க்கம் அணி பெற, அழகு பெற, அதை அழகாக்க. அப்ப சுத்த அந்த இயற்கை தொன்மையாகிய, இயற்கை தொன்மை அப்படின்னா உங்களுக்கு இயற்கைன்னா என்றும் அழியாதது, என்றும் உள்ளது. இயற்கை தொன்மை என்றால் என்றும் அழியாத அந்த சுத்த சன்மார்க்கம், பல்வேறு இந்த சமய மத மார்க்கங்களுடைய கற்பனா சக்திகளினாலே, பல்வேறு இந்த நூல்களினாலே, மாயை முதலியவைகளினாலே அது மறைக்கப்பட்டிருந்தது. அவைகளை நீக்கி அந்த ஞான ஒளிவிளக்காகிய சன்மார்க்கத்தை எல்லோருக்கும் காட்டி அதன் மூலம் அவர்களும் ஞான நிலையை பெறுவதற்கென்றே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை இங்கு வருவித்தார் என்று வள்ளல் பெருமான் இங்கு அழகாக குறிப்பிடுகிறார். அன்ற சன்மார்க்கம் அணி பெற, அழகு பெற, எனைத்தான் இன்று அமுதளித்த இனிய நற்றாயே என்று ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இதுதான் அதனுடைய உள்ளிருக்கிற ஒரு உண்மை, இது உள்ளுரை பொருள் என்று நாம் இதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அதனுடைய வரிகள்லாம் உங்களுக்கு எளிமையா புரியும். அடுத்தது, பசித்திடு தோறும் என்பால் அணைந்து அருளால் வசித்து அமுதி அருள்புரி வாய்மை நற்றாயி,
ரொம்ப அழகான ஒரு வரி, ஜீவகாரண்யத்தோடு ஒரு தொடர்புடைய ஒரு வரி. பசித்திடுதோறும், எனக்கு எப்பப்போதெல்லாம் பசி உண்டாகிறதோ, பசித்திடுதோறும் அப்படின்னா எப்பப்போதெல்லாம் பசி உண்டாகிறதோ, பசித்திடும் போது அப்படி ஒரு முறையில சொல்ல, பசித்திடுதோறும் எனக்கு எப்போ எனக்கு எப்பொழுதெல்லாம் பசி வருகிறதோ அப்போதெல்லாம் என்பால் அணைந்து எனக்கு பக்கத்திலே அணைந்து என்னிடத்திலே வந்து அருளால் வசித்து, அருளால் வசித்து அப்படின்னா அருளால் என்னை வசப்படுத்தி என்னை வசீகரித்து அமுது அருள் புரி தோற்றமுதத்தை எனக்கு கொடுத்து எனக்கு என்னுடைய பசியை நீக்கிய வாய்மை நற்றாயே, என் உண்மையான நற்றாயே, எனக்கு உண்மையான நல்ல தாயே என்று. அப்ப பசித்து எனக்கு எப்பப்பொழுதெல்லாம் பசி தோன்றுகிறதோ அப்பப்பொழுதெல்லாம் என்னிடத்திலே வந்து அருளால் என்னை வசீகரித்து எனக்கு தோற்றமுகத்தை கொடுத்த அருட்திருஞ்சோதி ஆண்டவரே என்று இங்க வள்ளல் பெருமான் குறிப்பிடுறார். இங்க ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே நம்ம பார்க்கிறோம், வள்ளல் பெருமானுக்கு பல இடங்கள்ல இறைவன் வந்து பசியை நீக்கி வைத்திருக்கிறார். வள்ளல் பெருமானுக்கு மட்டுமல்லாது, இதுக்கு முன்பு நம்ம பாத்தீங்கன்னா சைவ சமயத்துல அடியவர்களா இருந்த சுந்தரர், திருநாவுக்கரசர் முதலியோருடைய பசியையும் இறைவன் நீக்கியிருக்கிறார் என்ற விஷயம் எல்லாம் திருவடி புகழ்ச்சியினுடைய விளக்கத்துல நாம பார்த்தோம். திருவடி புகழ்ச்சியை நாம முழுக்க விரிவுரை சிந்தித்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா சுந்தரருக்காக தட்டுச்சு ஒரு சுந்தரருக்காக பிச்சை ஏற்றது, அதுபோல திருநாவுக்கரசருக்காக கட்டுச்சோறு கொண்டு வந்தது முதலிய செய்திகளை எல்லாம் நாம பார்க்கணும். அது போல வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உணவு கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி பல இடங்கள்ல வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் நமக்கு இருக்கிறது. அதாவது திருவொற்றியூருடைய கோயிலுக்கு சென்று வள்ளல் பெருமான் மீண்டு வீட்டுக்கு வர்றார். அப்ப வீட்டுல அங்க வந்து வீடு அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு அங்க வருகிறப்போ வீட்டுக்கு கூட்டப்பட்டு, அப்ப அவர் அவங்களை எழுப்ப வேண்டாம், தூங்குறவங்களை எழுப்ப கூடாது சொல்லி பசியோடு அந்த திண்ணையிலே படுத்து கொண்டார். பிறகு அப்பொழுது அந்த அவர்களுடைய வடிவத்திலே, அவங்க அந்த உறவினர் இருக்காங்களா, அவங்களுடைய வடிவத்திலேயே என்ன அப்படின்னா வடிவுடை அம்மன் தோன்றி வள்ளல் பெருமானுக்கு உணவு கொடுத்து அந்த பசியை நீக்க வைத்து பிறகு அவங்க போயிட்டாங்க. அது வள்ளல் பெருமானுக்கு தெரியல. பிறகு காலையில அவங்க உள்ள இருந்த எழுந்திருச்சு வந்து எப்பப்பா வந்த, நீ ஏன் சாப்பிடறதுக்கு வரவே இல்லை, கதவன் திறக்கலையே, கதவன் தட்டலையே, தொந்தரவு பண்ணலையே அப்படின்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க தான் எனக்கு உணவு கொடுத்தீங்க, தோப்பருங்க சாப்பிட்டேன், நீங்க அதுக்குரிய அறிகுறிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது, இல்ல நான் சாப்பாடு கொடுக்கல என்று அவர்கள் சொல்லுகிற போது, அப்போதுதான் தெரிந்தது அவருடைய வடிவத்திலே அம்மை, அதாவது இறைவனுடைய அருட்சக்தி வந்து வள்ளல் பெருமானுக்கு உணவளித்து பசி நீக்கியது என்கின்ற கருத்து அங்கு வெளிப்படுகிறது. வள்ளல் பெருமானும் இதை வந்து தன்னுடைய அருட்பாவில வந்து அதை வந்து பதிவு செய்கிறார். அன்றொரு நாள் நம் பசி கண்டு அந்தோ தெரியாது நன்றிரவில் சோரளித்த நற்றாயினான் என்று நெத்திரி உருவத்தல்ல குறிப்பிட்டார். அது போல வந்து வேறு சில இடங்களிலேயும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது அருள் விளக்கமாலை பாடல்கள்லையும் அனுபவ மாலையிலையும் இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடுகிறது. அதுபோல திருவொற்றியூர்ல கோயில்ல வந்து வள்ளல் பெருமான் பசியோடு படுத்திருந்த போது பூசகர் வடிவத்திலே வந்து இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உணவு கொடுத்து அவருடைய பசியை நீக்கினார் என்கிற செய்தியும் கூட வள்ளல் பெருமானுடைய வரலாற்றுல வருது. அதனால இப்படி பல செய்திகள் வருகின்றன. அதுக்கு காரணம் என்னன்னா, ஞானிகளுடைய பசியை இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான் என்பது வள்ளல் அங்க இருக்கக்கூடிய கருத்து. ஏன்னா ஞானிகள் வந்து இறைவனாலே அனுப்பப்பட்டவர், அதனால ஞானிகளுக்கு ஒரு துன்பம் உண்டாகிறது என்பது அதை இறைவனாலே பொறுத்து கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய பிறப்பெல்லாம் ஒரு வினையினால உண்டாகிற பிறப்பு, அதாவது வினை பயனே ஓர் தேகம் கண்டாய் என்பது போல அந்த வினையினுடைய வடிவமாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் ஞானிகளுடைய அந்த வருகை என்பது வினையினுடைய பிறப்பு அல்ல, வினையினுடைய தொடர்ச்சி அல்ல. அவர்கள் இந்த உலகத்தை உய்வித்து வழிகாட்டுவதற்காக பிறந்திருக்கிறார்கள். ஆனா அப்படி பிறந்திருந்தாலும் கூட இந்த தேகத்தை பெற்ற காரணத்தினால
என்னன்னா மாயையினுடைய விகற்ப ஜாலங்களாகிய பசி முதலியவற்றை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது எப்போ அப்படி அவர்கள் அனுபவிக்கிற போது அது இறைவனே வந்து தடுத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து அவர்களை வாழ்விக்கின்றார் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால இந்த செய்தி இது போல இன்னும் பல செய்திகள் பல ஞானியினுடைய வரலாற்றிலும் இருக்கிறது. அது வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலும் வருகிறது. வள்ளல் பெருமான் இத குறிப்பிடுகிறார். அருள் விளக்க மாலை அப்படிங்கிற ஒரு அருள் விளக்க மாலைன்னு ஒரு பதிகம் பதிகத்துல வரக்கூடிய ஒரு பாடல்ல பொருள் உணவு அருள் உணவு என்று ரெண்டுத்தையும் சொல்ற. அதாவது பொருள் உணவு மட்டும் இறைவன் கொடுத்தாரா அப்படின்னா அப்ப மறுபடியும் அடுத்தது பசிக்கும்ல அப்படிங்கிற போது அருள் உணவையும் கொடுத்தாரு என்று வருகிறது. ஒரு காலத்துல இந்த அடிப்படையில் காலத்துல வள்ளல் பெருமானுக்கு அந்த உணவு முதலியவைகளை கொடுத்தது இறைவன். பின்னாடி அமுதம் முதலியவற்றை கொடுத்து அந்த பசியே முழுமையாக நீக்கி விட்டார் என்கின்ற கருத்தும் இந்த அகவலடியிலேயே வருது. இங்கு சொல்லப்பட்டது வந்து பொருள் உணவு. பசி உண்டாகிறது, அந்த பசியை நிவர்த்திப்பதற்காக உணவு கொடுக்கப்பட்டது இறைவனால என்கின்ற அந்த கருத்து சொல்லப்படுது. பின்னாடி இதே நற்றாயாகிய அருட்பெருஞ்சோதி அந்த பசியையே முழுவதும் நீக்கக்கூடிய அமுத வகைகளை எல்லாம் தனக்கு கொடுத்தது என்றும் இனிமேல் வரக்கூடிய வரிகள்ல வருது. அதனால இந்த வரி உங்களுக்கு இது புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வரைக்கும் நாம போவோம். தளர்ந்ததோர் அடியேன் சார்பணைந்து என்னை உளம் தெளிவித்த ஒருமை நற்றாய். தளர்ந்ததோறும் எனக்கு எப்பப்போதெல்லாம் மனத்தளர்ச்சி, இப்ப உடல் தளர்ச்சி பசியினால உண்டாகிறது, மனத்தளர்ச்சியும் இந்த உலகத்துல உண்டாகிறது. அது வந்து பல்வேறு காரணங்களினால அது உண்டாகிறது. வள்ளல் பெருமானுக்கும் பல மனக்கவலைகளை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா திருவருட்பாவை பதிப்பித்தது, திருவருட்பாவை பதிப்பித்ததுனால வந்து பல்வேறு விளைவுகள், அதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் கருத்தியே பாடுறாங்க. நான் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா வந்து என்னை வீதிக்கு இழுத்து விட்டது வந்து இது திருவருடைய செயலா அல்லது வித்தியா அல்லது மகையா என்றெல்லாம் வள்ளல் பெருமான் மிக வருந்தி பாடுகிறார். அது போல இரண்டாவது தன் பொருட்டல்லாமல் பிறர் பொருட்டுக்கு வள்ளல் பெருமான் ரொம்ப வருந்துகிறார். மக்கள்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று வருந்துகிறார். உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருக்கும், வள்ளல் பெருமானும் கல்பட்டையாவும் ஒரு ஊருக்கு திருக்கோயிலூர் பக்கமாக பயணப்படுறாங்க. அப்ப ஒத்த மாட்டு வண்டி, அந்த வண்டியில ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க. கல்பட்ட ஐயா உட்கார்ந்துருக்காரு, வள்ளல் பெருமான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வள்ளல் பெருமான் கேக்குறாரு, கிடக்க விரும்புதுங்கானும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னுடைய மடி மேல நான் தலை வச்சு படுத்துக்கிட்டுமா அப்படின்னு இவரு கேக்குறாரு. சரிங்க, அது என்ன இறை வள்ளல் பெருமான் வந்து தலையை வைத்து படுக்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், அவருக்கு சந்தோஷமா அவர் நினைச்சுட்டு படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் படுத்துக்கிட்டார். அப்படி படுத்துட்டு போனா அவருடைய அந்த வேட்டி வந்து ஈரமாகற மாதிரி ஒரு தன்மை அவருக்கு கல்பட்டையாக உண்டாது. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா வள்ளல் பெருமானுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து வழிந்து 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 அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கல்பட்டையா அவனுடைய அந்த அவருடைய உடையை வந்து ஆடை வந்து நினைச்சிருச்சு. இப்ப இவர் என்ன பண்றது, ஏன் அந்த சாமி வந்து அழுவணும், இவருக்கு ஒரு குறையும் இவருக்கு இல்லாததே இல்லை. கடவுளே கடவுளுடைய கடவுள் அருளையே முழுவதுமாக இவர் பெற்றுட்டாரு, இவர் எதுக்காக இனிமேல் அழணும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு சாமி வந்து உங்களுக்கு என்ன வருத்தம் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்டாங்க. அப்ப அவர் வள்ளல் பெருமான் சொன்னாராம், பிச், எனக்காக நான் அழவில்லை காணும், நான் வந்து எனக்காக அழப்ப இந்த உலகமெல்லாம் இப்படி இருக்கின்றதே என்று கவலை கொண்டேன். அப்ப இந்த உலகமெல்லாம் இப்படி இருக்கிறதேன்னு கவலை கொண்டேன்னா மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த சுத்த சன்மார்க்க முயற்சி செய்யவில்லையே, அந்த பக்குவ நிலையை அடையவில்லையே, இன்னும் அந்த மாயை மருள்லையும் அந்த மயக்கத்திலேயும் உலகிலேயும் மக்கள் இருக்கின்றார்களே அப்படின்னு நினைச்சு எனக்கு என்னுடைய சகோதரர்கள் இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகிறார்களே என்று நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனால் நான் அழுகிறேன் என்று வள்ளல் பெருமான். அப்ப தன் பொருட்டாக மட்டுமன்றி பிறர் பொருட்டாகவும் வள்ளல் பெருமானுக்கு அந்த வருத்தம் அந்த மன தளர்ச்சி வள்ளல் பெருமானுக்கு இருந்திருக்கிறது. அது போல ரெண்டாவது வந்து அந்த ஆன்மீக நிலையே நாம அடைய போறோம்,
அப்ப அடைய போகிறவோ அது முடிய அந்த வெற்றி பெறுமா, அந்த அடுத்த நிலையில நாம நமக்கு போறதுக்கு நமக்கு அந்த நிலை வருமா என்றும் வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த ஆன்மீக மேல்நிலை பயணத்துல இருக்கிற போது அடுத்த நிலை எப்படி நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு மனம் எவ்வளவு தளர்ச்சி அடையும், நமக்கு பதவதைக்குமோ அது போலவும் வள்ளல் பெருமானுக்கு இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான தளர்ச்சி வள்ளல் பெருமானுக்கு வருகிற போது அடியேன் சார்பு அணைந்து, அப்ப இப்படி நான் தளர்கிற போதெல்லாம் எனக்கு பக்கத்திலே வந்து என்னை உளம் தெளிவித்த ஒருமை நற்றாய், என்னை உள்ளம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற குடைகளை நீக்கி, என்ன எதுன்னு கேட்டு அந்த குடைகளை நீக்கி எனக்கு மன தைரியத்தையும் மன பிரிவையும் எனக்கு கொடுத்த ஒருமை நற்றாயே என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்க ஒருமைங்கிற சொல் ரொம்ப முக்கியமான ஒரு சொல். என்னன்னா இந்த தாய் என்பவருக்கு மட்டும்தான் இந்த ஒருமை என்பது இயல்பாக இருக்கு. அதாவது இப்ப ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்தா தாய் அது தனக்கே வந்ததாக நினைப்பார்கள். ஏன்னா அது தாய் வேறல்ல குழந்தை வேறல்ல என்ற நிலை அவர்களுக்கு, அவ வேற வேற அப்படிங்க கலந்துட்ட பிறகு கூட வேற வேறன்னு. ஆனா அது அது குழந்தையாக இருக்கிற போது அந்த பெற்றெடுத்த தாய் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்தா தனக்கே வந்ததாக நினைப்பார்கள். குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா தனக்கே வந்ததாக நினைப்பார்கள். தனக்கு வந்தா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா குழந்தைக்கு வந்தால் அது தனக்கே உண்டானதாக நினைத்து, அப்ப அது வேறல்ல நான் வேறல்ல, குழந்தை வேறல்ல நான் வேறல்ல, நானே அக்குழந்தை, குழந்தையே நான் என்கின்ற அந்த ஒருமை உணர்வு இயல்பாக இருப்பது அந்த தாய்க்கு மட்டும். அது யாரும் நீங்க சொல்லி எல்லாம் கொடுக்கவே தேவை. அந்த 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 துன்பத்தை அவர்களால் சகிக்க முடியாது. அப்ப தனக்கு ஒரு துன்பம் வந்தா அதை எப்படி சகிக்க முடியாதோ அது போல அவ அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை சகிக்க முடியாத ஒரு நிலைக்குத்தான் ஒருமை. அது வேறல்ல நான் வேறல்ல என்கின்ற அந்த பேதமற்ற அபேதமாக நிற்கிற உணர்வு அந்த தாய்மைக்குரியது. அப்ப அது போல இறைவன் வேறல்ல வள்ளல் பெருமான் வேறல்ல என்கின்ற அந்த தன்மையோடு தனக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை எப்படி தான் தேற்றிக் கொள்வாரோ அது போல, கடவுளுக்கு துன்பம் இல்லை நான் சொல்றேன், அது போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு அணைந்து அவர் அவருடைய துன்பத்தை தன்துன்பமாக கருதி வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தை தெரிவித்தார். அதனாலதான் இங்க ஒருமை நற்றாயே என்ற கருத்து இங்க சொல்லப்படுது. அதனாலதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய உபதேசங்கள்ல நமக்கு ஒருமை வர வேண்டும் என்கிற கருத்தை சொல்றார். ஒருமை அப்படின்னா என்னன்னா பிற உயிர்கள் வேறல்ல தான் வேறல்ல, இறைவன் வேறல்ல தான் வேறல்ல என்கின்ற அந்த உணர்வு எல்லா உயிர்களும் தாமாகவும், தாமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவும், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தாமாகவும், அப்ப உயிர்கள் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற இந்த மூன்று நிலையும் பேதம் இல்லாது இப்ப நாம பேதப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்கன்னு சொல்றேன், கடவுள்னு சொல்றேன், இது பேதப்பட்ட நிலை. இந்த பேத நிலை இல்லாமல் அபேதமாக இருக்கிற அந்த நிலை வந்தால் ஒருமை. அந்த ஒருமை வந்தால்தான் நமக்கு இந்த சுத்த சன்மார்க்கம் கைகூடும் என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. அதற்கு அடுத்து குருளமுதே முதல் ஐவகை அமுதம் தெருளுற எனக்கருள் செல்வனற்றாயே. இந்த இடத்துல இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னது பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்கிற போதெல்லாம் என்னிடத்திலே வந்து எனக்கு உணவு கொடுத்த தாயே என்று சொன்னார். இப்ப அந்த பசி தாகம் இந்த பயம் எளிமை இச்சை கொலை முதலிய இந்த எழுவகை துன்பங்களும் அண்டாத நிலை பெற வேண்டும்னு சொன்னா அதுக்கு அமுதம் முதலியவற்றை, அமுதம் என்பது அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம் முதலிய பல்வேறு அமுத நிலைகள் இருக்கிறது. பின்னாடி அகவல்ய கூட பல்வேறு அமுத நிலைகளை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அமுத இந்த அமுதத்தை அந்த ஞானிகள் உண்டால்தான் அவர்கள் பசி கொலை முதலிய இந்த மாயினுடைய விகற்ப ஜாலங்களில் இருந்து நீங்கியவர்களாக இருக்கிறார். அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செல்வ நற்றாயாக இருந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா பல்வேறு அமுத நிலைகளை கொடுக்கிறார். இப்ப நான் மொத்தம் நாலு அடி எட்டு வரிகள்ல இந்த இதை பற்றி சொல்லுகிறார். அருளமுதே முதல் ஐவகை அமுதம் பெருளுற என பெருள் செல்வனற்றாய். இதுல அருளமுதம் முதலாக ஐவகை அமுதம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தது இயல் அமுதே முதல் எழுவகை அமுதம் உயலுற என கருள் உரியனற்றாய். இப்ப என்ன சொல்றாரு, இயல் அமுதம் முதலிய ஏழு வகையான அமுதம் என்று சொல்றார். முதல்ல ஐந்து வகை, அப்புறம் ஏழு வகை சொன்னார். அப்புறம்
நண்புறும் என் வகை நவ வகை அமுதமும் பண்புரை என கருள் பண்புடை தாய். அப்போ அதுக்கு அடுத்தது ஒன்பது வகையான அமுதம்னு சொல்றாரு. அப்புறமும் இருக்க அமுத வகை, அப்ப என்ன சொல்லிட்டாரு, மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். அப்ப மற்றுள்ள அமுத வகையெல்லாம் எனக்கே ஒற்றுணவழி தருள் ஒங்கு நற்றாயே என்று இப்படி ஐந்தாக ஏழாக ஒன்பதாக பிறகு இன்னும் அதற்கும் மேற்பட்ட நிலையினதாக அமுத வகைகள் இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாயே என்னுடைய தாயே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாயாக இருந்து அந்த அமுதத்தை கொடுத்துக்கிறார். பின்னாடி பாத்தீங்கன்னா தாய்ப்பால் அப்படிங்கிறது அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே தாய் தான் முதல்ல அமுதத்தை பிள்ளைக்கு கொடுக்கிற இல்லையா. அப்ப அந்த நிலையில எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய் தன்னுடைய அமுதமாகிய பாலினை கொடுத்து அந்த குழந்தையை வாழ்விக்கிறாளோ, அதுபோல அருட்தாயாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஐந்தாக ஏழாக ஒன்பதாக மற்றும் பலவாக இருக்கக்கூடிய அமுதத்தை தன்னுடைய பிள்ளையாகிய வளர்பெருமானுக்கு கொடுத்து மரணமில்லா பெருவாழ்வை அருளி செய்தார் என்பதனாலதான் இந்த தாய் என்பதுல கொண்டு வந்து வல்லற்பெருமா எனக்கு அமுதத்தை கொடுத்தாய் என்று சொல்கிறார். என்ன அமுதத்தை கொடுத்து காப்பாற்றினவள் தாய் என்பதனாலே அருளமுதத்தை கொடுத்து அருளமுதம் முதலிய அமுதங்களை கொடுத்து நம்மை காப்பாற்றியவள் அருட்தாயாகிய அருட்பெருஞ்சோதி என்பது எவ்வளவு அழகாக வள்ளல் பெருமான் அதை பொருத்துகிறார் என்பதை இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த அமுதம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஐவகை எழுவகை நவ வகை முதலிய இந்த அமுத வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. அதாவது இப்படி ஐந்து வகை ஏழு வகை ஒன்பது வகை இப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா இது என்ன தெரிய இது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு குறிப்பு. ஆனா வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புல பஞ்ச அமுத ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த உபதேச குறிப்புகள்லாம் அன்பர்களால எழுதப்பட்டது. அதுல இந்த பஞ்ச அமுத ஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்புல அந்த அதுவும் வந்து அந்த பஞ்ச அமுதங்கள் எங்கெங்க ஊறுகின்றன, நம்ம உடம்புல எங்கெங்க ஊறுகின்றன என்பதை சொல்வதாக அந்த குறிப்பு இருக்கிறது. ஒன்னாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போல் இருக்கும். அதாவது முதல் அமுதம் நாக்குக்கு அடியில இனிப்பாக ஊற்று ஜலம் மாதிரி இருக்கும். இரண்டாவது அமுதம் உள்நாக்குக்கு மேல் இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும். மூணாவது மூக்கு முனையில் காய்ச்சிய சர்க்கரை பாகு போல் இருக்கும். நாலாவது நெற்று நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல் இருக்கும். ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும், அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சக்தியை பெற்றவர்கள் அப்படிங்க இது ஒரு குறிப்பு. அப்ப இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மொத்தம் ஐந்து வகைகளை பற்றி இங்க இந்த இதுல குறிப்பு இருக்கிறது. அப்ப இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அஞ்சுதான் இருக்கு. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஏழு ஒன்பது இதுக்கெல்லாம் வந்து குறிப்பில்லை. இருந்தாலும் ஒரு வகையாக உரையாசிரியர்கள் இதற்கு ஒரு அனுமானத்தினால உரை செய்கிறார்கள். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சீன சட்டையப்படையா அருளமுதம் அப்படிங்கிறது மௌனாமுதம் ரகசியாமுதம் மண்டலாமுதம் மௌனாமுதம் அப்புறம் அமுதம் என்று இப்படி ஐந்து வகையில அதுக்கு பொருள் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப இயல் அமுதே முதல் எழு வகை அமுதமும் அப்படிங்கிறதுக்கு ஏழு வகையான அமுதம் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து பர அமுதம் பரமாமுதம் பரம்பர அமுதம் பராபரம் சிதம்பர அமுதம் மெய்ஞான அமுதம் சிவ இயல் அமுதம் என்னும் ஏழு வகையான அமுத நிலைகள் என்று அவர்கள் பொருள் எழுதியிருக்கிறார். இப்ப இந்த அமுத வகைகள்லாம் அகவல்லே தனி முதலாய சிதம்பர அமுதே உளப்பிலா அமுதே அது மாதிரி இது எல்லாம் வந்து அந்த அகவல்ல பின்னாடி வருகிறது. அதனால அதை ஓரளவுக்கு கொண்டு கூட்டி இந்த பொருள். அதற்கு அடுத்தது நண்பூரும் என் வகை நவ வகை அமுதம் அப்படிங்கிறது வந்து அவ வகை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஐந்து பஞ்சபூதங்களினால உண்டாகிற ஐந்து அமுதம் என்றும், அதுக்கப்புறம் சூரிய சந்திர அக்னி இந்த முச்சுடரா வழியாக கிட்டக்கூடிய அமுதம் என்றும், அத்துடன் விந்து நிலை முதல் அருள்நிலை வகையிலான ஒன்பது மேல்நிலை அமுதங்கள் என்றும் பொருள் எழுதியிருக்கிறார். அதாவது இப்ப இந்த ஒன்பது அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா நவநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது
பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், அப்புறம் வந்து விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்ற இந்த 9 வகையில் அந்த நிலையில உண்டாகிற அமுதம் இப்படி எல்லாம் பொருளியிருக்கிறார்கள். மத்து உள்ள அமுத வகை அப்படிங்கிறது இது அல்லாமல் மற்ற வகையில உண்டாகக்கூடிய அந்த அமுதங்கள் முதலியவைகளாகவும் முதலிய எல்லா அமுதத்தையும் எனக்கு கொடுத்த தாயே என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் இங்க என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த இப்ப வந்து 5 7 9 அப்புறம் மற்றும் உள்ள அமுத வகைகள் என்று சொல்லப்படுகின்ற இவை எல்லாமே, இவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாமே ஒரு குறிப்பினால நாம பார்க்கிற போது இவைகள் எல்லாம் அக அமுதமாகவே இருக்கலாம் என்று குறிப்பு, புற அமுதமாகவும் இருக்கலாம் அது பற்றி நமக்கு தெரியல. இருந்தாலும் இங்க இப்படி பல்வேறான வகையான அக அமுதத்தை எனக்கு கொடுத்து இறைவனே என்றுதான் குறிப்பிடுவதாக தெரிகிறது. ஆனா அது என்னென்ன அமுதம் என்பது வள்ளல் பெருமானுடைய அந்த குறிப்புகளை வைத்துதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து இந்த அக அமுதத்தை அருந்தக்கூடிய இவைகள் எல்லாமே வந்து அக அனுபவம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, நீங்க ஒரு பிளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, உங்க நண்பர் ஒரு பிளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாரு. இப்ப நீங்க சாப்பிடுற பிளேவர் எப்படி இருக்குன்னு கேட்டாரு, நீங்க எப்படி சொல்ல முடியுமா? அந்த பிளேவரே நம்மளால சொல்ல முடியாது. அதை வந்து அவருக்கு கொடுத்து நம்ம எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு நம்ம சாப்பிடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், உடனே இந்த பிளேவரை கொடுத்து சாப்பிட்டுரு அப்படின்னு. அப்ப அவர் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அப்ப சாதாரண ஒரு சுவை உணர்வையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. சுவை உணர்வையே நம்மளால இனிப்புன்னு சொல்றமே தவிர அந்த இனிமையை நாம யாருக்காவது உணர்த்த முடியுமா? உணர்த்த முடியாது. வாசம்னு சொல்றமே தவிர அந்த வாசத்தை நாம பிறருக்கு உணர்த்த முடியாது. அந்த வாசனையை அவர் உணர்ந்தாதான், அந்த இனிப்பை அவர் உணர்ந்தாதான் அவர் உணர முடியும். அப்ப சாதாரண ஒரு பொடிபுலன்களால் அனுபவிக்கப்படுகிற இதையே நாம் பிறருக்கு உணர்த்த முடியாதுன்னு சொன்னா எப்படி இந்த அமுத நிலைகளை எல்லாம் வள்ளல் எப்படி நமக்கு வந்து பாத்தியத்தில் சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது. இது பக்கம் பக்கமா எழுதினாலும் இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வள்ளல் பெருமான் அந்த என்னுடைய அக அனுபவத்தை சொல்றாரு. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடல் எல்லாம் மூட்டெடுத்து ஓடி நிரம்பிட என்று தன்னுடைய அந்த அக அமுதம் அந்த அகநிலை அனுபவம் ஆரம்பிக்கு. இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை படிக்கிறோம், நமக்கு ஏதாவது நமக்கு புரியுதா? நம்ம நம்முடைய அதை நமக்கு ஏதாவது எடுத்துத்தானா நம்முடைய சிற்றறிவுக்கு அது தெரியுது. அதனால வந்து இதெல்லாம் வந்து அனுபவம், நாம் அனுபவம் பெறுகிற போது இறைவனுடைய அருளால அனுபவம் பெறுகிற அவைகள்லாம் அப்பொழுது விளங்கும். அதனால ஒருவாறு இந்த விஷயத்தை இத்தனை அமுதங்கள் இருக்கு என்று தெரிந்து கொள்வதற்கு ஒருவாறு சீனி சட்டியப்பர் முதலிய உரையாசிரியர்கள் எல்லாம் பலவேறு அருட்பவனுடைய பலவேறு பகுதிகள்ல இருந்து எங்க இந்தந்த அமுதங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு அனுமானத்துல அதை நமக்கு உணர்த்துவதற்காக அதை எழுதியிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால இதோட அந்த அமுதத்தை தாயாக இருந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்புரிஞ்சுவதியான் வழங்கி அந்த தன்மை. அதற்கு அடுத்தது கலக்கமும் அச்சமும் கடிந்து எனது உளத்தே அலக்கனும் தவிர்த்தருள் அன்புடை தாயே. அதாவது நான் கலக்கம் அப்படின்னா மனக்குழப்பம், அச்சம் பயம். அப்ப கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் அச்சமாகிய பயத்தையும் கடிந்துன்னா நீக்கி எனது உள்ளத்தை என்னுடைய உள்ளத்திலே அலக்கணும், அலக்கணும்னா அலக்கண்ண துன்பம், இந்த துன்பத்தை தவிர்த்து அருளிய எனக்கு அன்புடைய தாயாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்ப இங்க கலக்கம் அப்படிங்கிறது வந்து மனக்குழப்பம், அப்புறம் இந்த பயம், இந்த ரெண்டுத்தையும் எனக்கு எப்பப்பொழுதெல்லாம் உண்டாகிறதோ அப்பப்பொழுதெல்லாம் என்னிடத்திலே வந்து அதை தவிர்த்தருளிய எனக்கு அன்பான தாயேக்கு வள்ளல் பெருமான் இங்கு தனக்கு ஏற்பட்ட கலக்கத்தையும் அச்சத்தையும் இறைவன் நீக்கினதாக குறிப்பிடுகிறார். இந்த கலக்கமும் அச்சமும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தன் பொருட்டாக அதாவது இல்லாமல் என்னன்னா பிற உயிர்களின் பொருட்டாகவும் அல்லது தான் மேல்நிலைக்கு ஏறுகிற போது ஏற்படக்கூடிய அந்த நிலையை தான் அடைவேனோ என்கின்ற அந்த நிலையிலேயும் இது ஏற்பட்டிருக்கலாம். அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீக்கினார் என்று நாம கொள்ளலாம். ஆனா இந்த கலக்கும் அச்சமும் உலகியல் பொருட்டானது அல்ல என்று நாம
ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். அடுத்தது, துய்ப்பினில் அனைத்தும் சுகம் பெற அளித்து எனக்கு ஏய்ப்பெல்லாம் தவிர்த்து இன்புடை தாயே. ரொம்ப அழகான வரி. துய்ப்பினில் அனைத்தும் அப்படின்னா நான் அனுபவிக்க வேண்டிய அத்துணை அனுபவங்களை கிட்டத்தெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டுமோ அந்த எல்லா அனுபவத்தையும் சுகம் பெற அளித்து, அனுபவங்களுடைய எல்லா இன்பத்தையும் நான் பெறுமாறு செய்து எய்ப்பெல்லாம் தவிர்த்த இன்புடை தாயே. என்னுடைய எய்ப்புனா தளர்ச்சி, என்னுடைய தளர்ச்சி எல்லாவற்றையும் தவிர்த்த எனக்கு இன்பமான தாயே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். இந்த துய்ப்பினில் அனைத்தும் சுகம் பெற அளித்து அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வந்து இந்த அனுபவமும் அத்துணை அனுபவங்களையும் நான் பெரும் பொருட்டாக அப்படின்னு சொல்றேன். இங்க இங்க சொல்லப்படுவது உலகியல் சுகபோக அனுபவங்கள் அல்ல, இவைகள் எல்லாமே பேரின்ப அனுபவங்கள் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகியல் சுகபோக அனுபவங்கள் எல்லாவற்றையுமே ஞானிகள் அது அதான் முன்னாடி இப்ப ஒரு பாட்டு சொல்லுவேன் இல்லைங்களா, உன்புடையினான் பிறர் போலே உண்ண விழைந்தேனோ உடுக்க விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோன்னு கேட்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆசை இல்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் பல இடங்கள்ல பாடுறாங்க. ஆனால் இது உலகியல் சுகம் அல்ல, இந்த பேரின்ப சுகம் என்பது அதுல பல படிநிலைகள் இருக்கின்றன, அவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க செய்து என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் ஐயோ இந்த பிரம்மன் பெற்ற நிலையை நாம் பெறல, திருமால் பெற்ற நிலையை நாம பெறல என்று அந்த ஒவ்வொரு தனக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த சுத்த சன்மார்க்க மகா ஞானிகள் பெற்ற நிலையை நான் பெறல என்று வள்ளல் பெருமான் அருந்துகிற போது அந்த நிலையையும் கொடுத்து இந்த இவன் இந்த நிலையை நீ அனுபவித்து பார் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுபவிக்க வேண்டிய அந்த பேரின்ப அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க செய்து அந்த வள்ளல் பெருமானுக்கு உண்டான அந்த தளர்ச்சியெல்லாம் தவிர்த்தருளினார் என்பது இங்க இருக்கக்கூடிய கருத்து. அதற்கு அடுத்தது, சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தியை அளித்த தயவுடி. ரொம்ப ஒரு முக்கியமான வரி. அதாவது இங்க சித்திகள் அப்படின்னா இந்த ஆன்மீக அனுபவ நிலையில நாம மேலேறி போக 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 நமக்கு என்ன உண்டாகுதுன்னா பலவேறு ஆற்றல்கள் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அதை வந்து யாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு ஆன்மீகத்துல பல முயற்சிகள் செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மீக அனுபவத்தினுடைய அந்த முயற்சியினால நாம் நமக்கு இயல்பாகவே இயற்கையாகவே நமக்கு பல்வேறு சித்திகள் வந்து சேருகின்றன. அதை நாம கண்கூடாக பார்க்க முடியும். அப்ப நமக்கு சாதாரண உலகியல்ல இருக்கக்கூடிய பல ஞானிகளே என்ன பண்றாங்க, பல சிற்பாடல்களை செய்கிறாங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு மகா ஞான சித்தராக விளங்கி இருக்கிறார். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா 647 கோடி சித்திகள், கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலியவைகள் இன்னும் கணக்கில் அடங்காத சித்திகள். இப்படிப்பட்ட இந்த சித்த நிலைகள் எல்லாவற்றையும் வள்ளல் பெருமான் ஒருங்கே அவர் வைத்திருந்திருக்கிறார். அப்ப இது எல்லாம் வள்ளல் பெருமான் ஒருங்கி வைத்திருந்தாலுமே கூட தனக்காக அவர்கள் எதையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அப்ப தனக்காக அவர்கள் ஏன் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா தனக்காக எப்பொழுது அந்த சித்துக்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்குகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இருவினை முதலியவைகள் தோன்றும். அப்ப இருவினை தோன்றினா மறுபடியும் பிறப்பு முதலியவை உண்டாகுங்கிறதுனால தன் பொருட்டாக ஞானிகள் சித்துக்களை பயன்படுத்துவது இல்லை. அப்ப சித்துக்கள் பலவாறு வருகிற போது முதல்ல அந்த நேரத்துல நமக்கு என்னன்னா ஒரு ஒரு ஆணவம் உண்டாகும். நமக்கிட்ட இந்த சித்தி இருக்கு, நாம இதை வெற்றி எதையும் செய்யலாம் என்று புராண கதைகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. திரிசங்கு என்கின்ற ஒருவருக்காக சொர்க்கத்தையே தன்னுடைய தவ ஆற்றலினாலே முனிவர் உண்டு பண்ணி கொடுத்தார் என்கிற கருத்தெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து மிஸ்லீடிங் தேர் பவர். அப்ப அல்லது என்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற ஆணவத்தோடு இருக்கிற அந்த தன்மை இதெல்லாம் வந்து இந்த சித்து நமக்கு வருகிற போது சித்திகள் நமக்கு வருகிற போது நமக்கு அவைகள் எல்லாம் தோன்றுகின்றன. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சித்துகள் என்பதை வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில வந்து பிற உயிர்களுடைய வாழ்வுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது அரிய மூலிகைகள் அல்லது இந்த மாதிரியான
அல்லது பலருடைய வறுமையை நீக்குவதற்காக, நோயை நீக்குவதற்காக, ஞான சபையை ஸ்தாபிப்பதற்காக, தர்மச்சாலைகளை பசிப்பிடி தீர்ப்பதற்காக, இப்படி பரோபகாரத்தின் பொருட்டாக வள்ளல் பெருமான் சித்துக்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். தனக்காக அவர் எதையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் நீ வந்து கடனாக வாங்கி கொடு, நான் அதை திரும்ப எப்படியாவது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பரான விருத்தம் ரத்தினமுத்திலியாருக்கு வள்ளல் பெருமான் கடிதம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய கடிதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 647 கோடி சித்திகளை தன்னிடத்திலே உடையவர், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலியவைகள் எல்லாம் தன்னிடத்திலே உடையவர், எனக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கடன் வாங்கி கொடு, அந்த கடனை நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய நண்பரிடத்துல கேட்கிறார் அப்படின்னா, ஒரு எம்மி அளவு கூட, ஒரு அணு அளவு கூட வள்ளல் பெருமான் தனக்காக அந்த சித்திகளை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது இங்கிருந்து தெரியுது. நான் போர்த்தி, எனக்கு ஆடையாக நான் போர்த்தி கொள்வதற்கு, நான் அணிந்து கொள்வதற்கு 2 லாங் லாங் கிளாத் பீஸ், வள்ளல் பெருமான் அப்படியே அந்த ஆங்கில சொல்ல எழுதுறாங்க, லாங் கிளாத் பீஸ்னா அதாவது பெரிய ஆடை, பெரிய நீளமாக நெய்யப்பட்ட வேஷ்டி, அந்த லாங் கிளாத் பீஸ் 2 வாங்கி எனக்கு அனுப்ப வேண்டும், அதற்குரிய தொகையையும் நான் பின்னாளிலே கொடுத்து விடுகிறேன் என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதி தான் அணிந்திருக்கிற உடையை கூட வாங்கி. அப்ப வள்ளல் பெருமான் எவ்வளவு தெளிவோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஏன்னா இதை நமக்காக இந்த சித்துக்களை நாம பயன்படுத்துகிற போது இது நமக்கு இருவினையாக மாறி நமக்கு பிறவியை கொடுக்கும், அதனால இதையெல்லாம் நாம இதெல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த தெளிவை வள்ளல் பெருமான் பெற்றிருந்தார். இப்படி வள்ளல் பெருமான் பெற்றிருந்ததற்கு காரணம் என்னன்னா, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தெளிவு செய்திருக்கிறார், இது இது இன்னென்ன சித்திகளுடைய சுரூபரூப சுபாவம், இதை இதை இப்படி பயன்படுத்த வேண்டும், இப்படி பயன்படுத்த கூடாது என்கிற தெளிவை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய தாய் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்ததுனால வள்ளல் பெருமான் அதிலே தெளிவடைந்திருந்தார்கள், அந்த சித்தியிலே சித்திகளிலே தெளிவடைந்திருந்தார்கள் என்பது இங்க நாம அறியக்கூடிய கருத்து. அதனால அந்த செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது, தத்தினி பாதம் தனை அளித்து எனைமேல் வைத்து அமுதளித்த மரபுடைத்தாயே, ரொம்ப அழகான ஒரு வரி சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம்னா என்ன அப்படின்னா, சத்தினி சத்தி நிபாதம், சத்தினா திருவருள், நிபாதம்னா பதிதம், திருவருட் சக்தி நம்முடைய ஆன்மாவிலே பதிகின்ற ஒரு நிகழ்வு சத்தினி பாதம்னு பேரு. இது சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிறது. இது பற்றி நாம நம்முடைய அருட்பெருஞ்சோதி திருவடி புகழ்ச்சியை பேசுகிற போது கூட நாம சிந்தித்திருக்கிறோம். அதாவது இறைவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம் என்கின்ற 3 செய்திகள் சித்தாந்தத்துல சொல்லப்படுகிறது. இருவினை ஒப்பு அப்படின்னா, நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் ஒரே மாதிரி பார்ப்பது. அதாவது இதுக்கு ஒரு பாடல் பிரிபுராணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், கூடும் அன்பினில் கும்பிடல் அன்றி, வீடும் வேண்டா வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று அதனுடைய பாடுவாங்க. அவங்க ஓடையும் செம்பொன்னையும் ஒன்னா பார்க்கறாங்க, ஏன்னா அவர்களுக்கு இருவினை ஒப்பு, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், நல்லது நடந்தாலும் தீயது, நல்லது நடந்தும் அதுக்காக குதிக்கிறதும் இல்லை, தீயது நடந்தும் அதுக்காக வருத்தப்படுறதும் இல்லை. இது நல்வினை தீவினை எது வந்தாலும் இது வினை, இதை நாம் அனுபவிக்க வேண்டியது என்கின்ற அந்த ஒருமைப்பாட்டோடு அதை அனுபவிக்கிற ஒரு தன்மைக்கு பெயர் வந்து இருவினை ஒப்பு என்று சொல்லுவார். அப்ப இந்த இருவினை ஒப்பு நமக்கு உண்டானா, அதுக்கு பிறகு மலப்பிரிப்பாகம் உண்டாகும். மலப்பிரிப்பாகம்ன்றது ஆணவம், அந்த ஆணவம் செயலிழந்து போகிற ஒரு தன்மை, நல்லதுக்கும் எதுவும் இல்லை தீயதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? அப்ப ஆணவ மலம், அதற்கு அடுத்த நிலையில அந்த ஆணவ மலம் வந்து செயலிழந்து போகிற தன்மைக்கு பேர் மலபரிபாகம். மலம் பரிபாகம் அடைவது, பக்குவம் அடைவது என்பது மனம் மலத்திலிருந்து பக்குவம் அடைவதுங்கிறது அடுத்த நிலை. இந்த இருவினை ஒப்பம், இந்த மலபரிபாகம் உண்டானால்தான் அப்புறம் சத்தினி பாதம் உண்டாகும். சத்தினி பாதம் அப்படிங்கிறது திருவருட்சத்தில் நம்முடைய ஆன்மாவிலே பதிந்தது. தேவனுடைய திருவருள் நம்மை ஆட்கொள்வதற்காக நம்முடைய ஆன்மாவிலே பதிகின்ற அந்த பகுதிக்கு சத்தினி பாதம் அப்படின்னு. அப்ப அந்த இப்ப இந்த 3வது நிலை, வள்ளல் பெருமானுக்கு இறைவினை ஒப்பு, மலபரிபாகம் எல்லாம் வாய்க்கு பெற்று இந்த சத்தினி பாதம் என்கிற அந்த நிலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்து அதுக்கு என்ன பண்றாரு,
சத்தினி பாதம் தனையளித்து என்னை மேல் வைத்து. அப்ப அந்த சத்தினி பாதத்தை பெற்ற பிறகு மேல்நிலையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை ஏற்றி அமுதத்தையும் கொடுத்து என்னை காப்பாற்றினாய் மரபுடை தாயே என்று ரொம்ப அழகாக இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்க மரபுடை தாயேனா மரபு வழிப்பட்ட தாயாம் அருட்பெருஞ்சோதியே என்பது இதனுடைய கருத்து. அதற்கு அடுத்தது அதற்கு அடுத்தது சத்தி சத்தர்களெல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தெய்வநற்றாய். இதுல ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா இந்த சத்தி சத்தர்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு ஏவல் செய்கிறார்கள். இப்ப இங்க ஏவல் அப்படின்னா அதாவது பணி செய்யறதுன்னு இங்க சொல்லல. இப்ப நம்ம ஒரு பெரிய பணக்காரர் ஒரு அம்மா இருக்காங்க மகாராணி. அந்த மகாராணிக்கு ஒரு குழந்தை அரச அரச குமாரன் சின்ன குழந்தையா இருக்குன்னா அவர்களுக்கு அவர்கள் பிறந்ததிலிருந்து வளர்ற அந்த குடத்தை ஒரு பந்து போட்டா கூட அந்த பந்தை கொண்டாந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து தண்ணி குடிச்சிட்டு துப்பிட்டா கூட உடனே அது தொடப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சிறிய சிறிய குற்றேவல்கள் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் செய்யறது அசிஸ்டன்ஸ் சொல்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்வது கூட மகாராணியினுடைய வெற்றிட அந்த அரசகுமாரனுக்கு அங்க இருக்கிறவர்கள் தான் செய்கிறார்கள். அது போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செல்வ பிள்ளையாகிய வள்ளல் பெருமானுக்கு நாம கோயில் கட்டி வழிபடக்கூடிய சக்தி சத்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம் ஏவல் செய்கிறார்கள். நீங்க வள்ளல் நீங்க என்ன செய்ய உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அங்க கொண்டாந்து தர்றோம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானிடத்துல வந்து அவர்கள் எல்லாம் கை கட்டி வள்ளல் பெருமானுடைய ஏவலுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை அந்த ஏவல் சித்தி என்றே வள்ளல் பெருமான் அதை குறிப்பிடுகிறார். சத்தி சத்தர்கள் எல்லாம் அப்படின்னா இவங்க அவங்கன்னு கிடையாது, இந்த கேடர்ல இருக்கவங்க அந்த கேடர்ல இருக்கிறவங்கன்னு கிடையாது. சத்தி சத்தர்கள்லாம் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாரும் வள்ளல் பெருமானுடைய ஏவலுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். வள்ளல் பெருமான் சொன்னதை செய்கின்ற நிலையில் இருந்தார்கள். அதுதான் அந்த ஏவல் செய் சித்தி. அந்த ஏவல் செய்யக்கூடிய அந்த சித்தியை அளித்த தெய்வநற்றாயே. அப்படிப்பட்ட அந்த பெரிய பெரிய சித்தியை சத்தி சத்தர்களையெல்லாம் ஏவல் செய்கின்ற சித்தியை பணிகொள்கின்ற சித்தியை எனக்கு கொடுத்தாயே தெய்வநற்றாயே என்று வள்ளல் பெருமான் மிக அழகாக பாடுகிறார். எவ்வளவு அழகான பேரு பாருங்க நம்ம வள்ளல் பெருமானுக்கு. அதனால நம்ம வள்ளல் பெருமானை நாம வந்து நினைந்தால் அவருடைய சன்மார்க்க நெறியில நாம நடந்தால் வள்ளல் பெருமான் நமக்காக சத்தி சத்தர்களை ஏவல் கொண்டு அருளும் பொருளும் பெற்றேன் அடியன் ஆகி நானுமே அந்தேன் மாயை வினைகளுக்கு ஒரு சித்தல வேணும் என்று வள்ளல் பெருமான் சொல்ற போல நமக்கும் அவர் எல்லாரையும் அவர் எல்லாத்தையும் ஏவல் செய்யறார். அதனால அவருடைய அடிவராயிருக்கக்கூடிய நமக்கும் எல்லா வளமும் நலமும் உண்டாகும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதற்கு நாம் சுத்த சன்மார்க்கத்துல ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு. அதற்கு அடுத்தது தன்னிகரில்லா தலைவனை காட்டியே என்னை மேல் ஏற்றிய இனிய நற்றாயி. அதாவது இறைவன் இங்க இறைவன் அப்படிங்கிறது வந்து தன்னிகரில்லா தலைவன் அப்படின்னா இறைவன் அந்த தன்னிகரில்லாத அந்த தலைவனை காட்டியே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்றும் அந்த அந்த இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் என்றும் அவனே தனிப்பெரும் தலைமை பெரும்பதி என்றும் உணர வைத்ததே கடவுள் தான். இதுக்குதான் வந்து மணிவாசகர் ஒரு இடத்துல அவன் அருளாலே அவன் தாழ்வுடைய அவனை அறிவதற்கு அவனுடைய அருளே வேண்டும் என்பது போல இங்க வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே நீயேதான் தன்னிகரில்லாத தலைவன் ஒருவன் உண்டென்றும் அந்த இறைவனுடைய திருவருளை நாம் பெற்றுக்கொண்டால் அதிலிருந்து மரணம் பிணி மூப்பு முதலேற்றை நீக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற உண்மையை எனக்கு தெளிவித்து என்னை மேல்நிலைக்கு ஏற்றினாய் என்று குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பங்கள்ல இந்த செய்திகள் பல இடங்கள்ல பயின்று இருக்கிறது. அதனால வள்ளல் பெருமான் வந்து முதல் விண்ணப்பமாகிய சத்திய சிறு விண்ணப்பத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இந்த மாதிரி பலவேறு பிறப்புகளிலிருந்து நாம பிறந்து இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு வந்தோம். வந்தபோது நாம குமார பருவத்திலேயும் குழந்தை பருவத்திலேயும் அந்த குமார பருவத்திலேயும் அப்புறம் இந்த மாதிரி பல காலங்கள் வந்து உண்மையை தெரிந்து கொள்ளாம வீணாயிட்டோம். அப்ப இறைவனுடைய திருவருளால ஒரு கடவுள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்ப அறிந்து கொண்ட பிறகு அந்த கடவுளுடைய திருவருள் விளக்கத்தை நாம எப்படி பெற முடியும்
என்று நாங்க எண்ணுகிற போது அந்த இறைவனே வந்து எங்களுக்கு வழிகாட்டி ஞான சபையை காணுதல் வேண்டும் வழிகாட்டினார் என்று வள்ளல் பெருமான் இந்த 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 ரெண்டு வரிக்கு விளக்கம் போல அந்த திருவிண்ணப்பத்திலே அந்த நிறைவு பகுதியை குறிப்பிடுகிறார் என்று நாம கொள்ளலாம். அதனால அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி அந்த நற்றாயே அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய தலைவனை காட்டி வள்ளல் பெருமானை மேலேற்றியது என்கிற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தது வெளிப்பட விரும்பிய விரைவெள விளைவெளாம் எனக்கே அரித்தளித்து இன்புசை அன்புடை தாயே. அதாவது இதுவரைக்கும் வந்து வெளிப்படாத அல்லது வெளிப்படுத்தப்பட வேண்டிய எல்லா விளைவுகளையும் எனக்கே என் ஒருவனுக்கே கொடுத்து என்ன செய்யறாரு, நீ அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய தாய் இன்பத்தை விளைவிக்கின்றார். அதாவது இதுவரையும் இப்ப வள்ளல் பெருமான் ஒரு கருத்து சொல்றாங்க, இது இது வந்து சன்மார்க காலம், இந்த சன்மார்க காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா இதுவரையும் நீங்கள் கேட்காத கேள்விகளை நீ கேட்பீர்கள், இதுவரையும் நீங்கள் பார்க்காத அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படின்னா இதுவரையும் வெளிப்படாத மிக உயர்ந்த ஞான அனுபவங்கள் இனி வெளிப்படும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பு. அதனால இந்த வெளிப்பட விரும்பியங்கிறது வந்து இதுவரையும் வெளிப்படாத இனிமேல் வெளிப்பட போகிற மிக உயர்ந்த ஞான விளைவுகளை எல்லாம் அருள் அனுபவங்களை எல்லாம் எனக்கே அளித்து எனக்கு இன்பத்தை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய எனக்கு அன்பான தாயே என்று வள்ளல் பெருமானை குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே வந்து வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த எதையெல்லாம் இது வள்ளல் பெருமானுடைய காலத்துக்கு முன்பாக மறைவாக வைக்கப்பட்டிருந்தனவோ அந்த எல்லா விஷயத்தையும் வள்ளல் பெருமான் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன் வந்து இதை நீங்க மறைச்சு வைக்கணும், இதை மறைச்சு வச்சு என்ன புண்ணியம் உங்களுக்கு, எல்லாருமே இதை பொதுவாக சொல்லுங்க, அவரவருடைய முயற்சியில அவரவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளட்டும்ங்கிறதுனாலதான் வள்ளல் பெருமான் முத முதல்ல மெய்ஞான நூல்களை பதிப்பிக்க தொடங்குகிறார். ஒழிவிலொடுக்கம் என்கின்ற ஒரு அருமையான ஞான நூல், அந்த ஞான நூலை முத முதல்ல பதிப்பித்தது வள்ளல் பெருமான் தான். அதற்கு உரை கூட திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனாலும் அந்த உரை வெளிப்படாது மிகப்பெரிய ஞான நூல். அந்த ஞான நூலை வள்ளல் பெருமான் பதிப்பித்து எல்லாரும் இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுக்கு உரை எழுதுகிற போது இந்த சிறப்பு பாயிர விருந்தி உரைன்னு ஒரே ஒரு பாட்டுக்கு மாத்திரம் வள்ளல் பெருமான் உரை அந்த உரை எழுதுகிற போது வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இந்த நூலை படிப்பதற்கு யார் தகுதி உடையவர் அப்படின்னா பக்குவத்தார் யாராயினும் தகுதி உடையவர் அப்படிங்கிற. அந்த காலத்துல வந்து ஒரு ஞான நூலை படிக்கணும்னா இன்ன ஜாதியில பிறந்திருக்கணும், இன்ன மதத்துல இருக்கணும், இன்ன வர்ணத்துல இருக்கணும், இப்படி அப்படி என்றெல்லாம் பலவேறு கட்டுப்பாடுகள் இருந்த காலத்துல வள்ளல் பெருமான் அத்தையும் ஒண்ணுமே சொல்லாம என்ன சொல்றாரு, அப்பா உனக்கு பக்குவம் இருக்கா நீ இதை படிக்கலாம், நீ என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் குலம் கோத்திரம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ அந்த ஞானத்தை அடைவதற்குரிய பக்குவ நிலையில நீ இருக்கியா, அப்ப நீ அதை படிப்பதற்கு தகுதி உடையவன் சொல்லி எல்லாரும் ஞான நிலையை பெறுவதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஞானத்தை பொதுவாக்கினவர் வள்ளல் பெருமான். அதனாலதான் அவரை வள்ளல் பெருமானை வந்து வள்ளல் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஞானத்தை மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அதை வாரி வழங்கினார். எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ அந்த மறைப்பையெல்லாம் நீ ஞானத்தை மக்களுக்கு அப்ப அந்த வெளி இப்படி மறைக்கப்பட்டிருந்த அந்த விளைவுகளை எல்லாம் வெளிப்படுத்தியவர் வள்ளல் பெருமான். ஏன் வெளிப்படுத்தினார்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்களா ஞானிகள் வள்ளல் பெருமானை வந்து இவன் உறங்கவிய பாடுகின்றான் என்னே ஒரு புதியவன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து அகங்கவி அகங்கவியன்னா மறைத்து மறைத்து வச்சு பாடினாங்க, இவன் என்ன எல்லா மெய்ஞான அனுபவத்தையும் ரகசியத்தையும் வெளிப்படையா பாடுறான், உறங்கவிய பாடுகின்றான். அப்ப அதை படிக்கிற போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாடுறானே, இவன் மெய்ஞான மரபுக்கு ஒரு புதியவன் என்று ஞானிகள் எல்லாம் வள்ளல் பெருமானை பேசினதாக வள்ளல் பெருமானே தன்னுடைய பாடல்ல குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்சான்றும் கண்ணனை காக்கும் கருணை நற்றாயே. என் அகத்தோடு அப்படின்னா எனக்கு உள்ளேயும் புறத்து வெளியேயும் என்னை எஞ்சான்றும் எந்த காலத்திலேயும் அகத்திலேயும் புறத்திலேயும் எந்த காலத்திலேயும் தன்னுடைய கண்போல் காக்கின்ற கருணையுடை நற்றாயே என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்கின்றார். அதுபோல அருட்காப்பினை அருட்பெருஞ்சோதியும் வள்ளல் பெருமானுக்கு வழங்கி அதற்கு அடுத்தது இன் அருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து
என்னை வளர்க்கிடும் உடைத்தாயே. அதாவது ரொம்ப அழகான ஒரு வரி இது. இனிய அருளமுதம் அளித்து இரவாமல் இருக்கும் ஆற்றலை தந்து எனக்கு அருளமுதத்தை கொடுத்து நான் இரவாத நிலையில் இருக்க புரிந்து என்னை வளர்க்கின்ற எனக்கு இன்பமுடைய எனக்கு இன்பமான தாயே என்று ரொம்ப அழகாக வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய தாய் என்ன பண்றாங்க, அமுதத்தை கொடுத்து அதற்கு அடுத்து அந்த இரவா நிலையை கொடுத்தாங்க அற்புதத்தை இங்கு அழகாக வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தது என் உடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் தன்னை ஒன்றாக்கிய தயவுடை தாய். ரொம்ப அழகான வரி இதுதான். நான் முன்னாடியே ஒரு குறிப்புல சொன்னேன் என்னன்னா, ஒரு தாயும் ஒரு பிள்ளையும், ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை வந்து அது வேறொரு உடல் வேறொரு உயிர் அது வேறொரு அறிவு என்று பார்க்க மாட்டார்கள். இந்த தாய்க்கு அந்த குழந்தை எப்பொழுது அழுகும், எப்பொழுது அதுக்கு பசிக்கும், எப்பொழுது அது மலஜலம் போகும் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அந்த குழந்தைக்கு அறிவு வளர்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு அது தெரியும். நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க தாய்மார், திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று என்று எழுந்து அதை பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒண்ணு மலஜலம் போயிருக்கும். அப்ப அந்த குழந்தை எதுவுமே அதுக்கு தெரியாது, அது அழுகும் அழுதுட்டாங்க. சில டைம் அழுதா கூட பரவாயில்ல, அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பார் அன்னையின் பெருகள், அழவடி இல்லா பொழுது நேர்ச்சிறு குழவிக்கும் கொடுப்பால் குற்றம் அற்றது நற்றவள் செயலே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றது போல, அந்த குழந்தைக்கு ஒன்று அப்படின்னா அது தாய்க்கு தெரியும். அப்ப ஏன் அப்படின்னா அதுதான் அந்த ஒருமை. அப்ப தாய் குழந்தையினுடைய உடலை வேறாகவும் குழந்தையினுடைய உயிரை வேறாகவும் குழந்தையினுடைய அறிவை வேறாகவும் நினைக்க மாட்டார்கள். அது போலவே தாய் எப்படி அந்த அபேதமில்லாத அபேதமாக நினைக்கிறாளோ, அது போல ஒருமையோடு நினைக்கிறாளோ, அது போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானையினுடைய உடலை தன்னுடலாக, வள்ளல் பெருமானுடைய உயிரை தன்னுயிராக, வள்ளல் பெருமானுடைய அறிவை தன்னறிவாக கண்டு தனதாக்கி கொண்டு அவளுக்கு திருவருள் செய்தார். அப்ப வள்ளல் பெருமான் வேறல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறல்ல என்கின்ற நிலையை அருட்பெருஞ்சோதியாகிய தாய் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது என்கின்ற கருத்து இந்த வரிகள்ல ரொம்ப அழகாக பயந்து வருது. இதெல்லாம் அப்படியே உணர்ந்து உணர்ந்து நாம படிக்க வேண்டிய ஒரு வரி. இதெல்லாம் உணர்ச்சி பெருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். இதுக்கு அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு இதை உணர்ந்து உணர்ந்து படிக்கணும். இப்படி படிக்கிற போதுதான் இதனுடைய அந்த ஒரு உருக்கமும் அந்த உண்மை தன்மையும், எடடா கடவுள் எப்படியெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு அருள் செய்திருக்கப்பா என்கின்ற அந்த ஒரு உணர்வு, இந்த கண்ணீர் நமக்கு பெருகும் என்பது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட அறியாது அனைத்த தயவுடைத்தாய். அதாவது என் அறியாமையினாலும் தெரியாதனத்தினாலும் நான் தளர்ச்சி அடைகிற போதெல்லாம் என்ன பண்றாரா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அது தெரியாது அதை பொறுத்து கொள்ள முடியாது தளர்ந்திட தெரியாது அனைத்து தயவுடை தாயை கட்டி அனைத்து என்ன சொல்றாரா, நீ பயப்படாதே உன் என்று அந்த தளர்ச்சியெல்லாம் நீக்கினார் என்று ரொம்ப அழகாக இங்கு வள்ளல் பெருமானுக்கு தளர்ச்சியை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீக்கிய தன்மையை வள்ளல் பெருமான் இந்த தகவல் அடிகள்ல சொல்றார். அடுத்தது சினமுதல் அனைத்தையும் சினமுதல் அனைத்தையும் தீர்த்து என்னை நனவினும் கனவினும் பிரியா கருணை நன்றாயே. அதாவது சினம் அதாவது காமம் வெகுளி மயக்கம் என்று திருக்குறள்ல சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து ஏழு வகையான குற்றங்கள் என்று சொல்லப்படக்கூடியதும் இருக்கிறது. அப்ப சினம் முதல் அப்படின்னா சினம் காமம் பொறாமை வஞ்சம் முதலிய பல்வேறு இந்த குணக்குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து நீக்கி அந்த நிலையிலிருந்து எப்படி ஒரு குழந்தை அந்த மலத்துல கிடந்து அழுகிற போது மலம் போய் அதுல கிடந்து அழுகிற போது தாய் வந்து என்ன பண்றாங்க, அதை சுத்தம் செய்து அதை தூய்மையான இடத்துக்கு மாற்றி உடை மாற்றி அதை நல்ல இடத்தில் வைப்பது போல தன்னுடைய உள்ளத்தையே இந்த சினம் முதலான அனைத்து தீய குணங்களையும் தீர்த்து நனவிலும் கனவிலும் உன்னை நான் பிரிய மாட்டேன் உன்னோடே இருந்து உன்னை எப்பொழுதும் காத்து, எப்படி தாய் வந்து குழந்தைய பார்த்துட்டே இருப்பாங்க நனவிலும் கனவிலும் பிரியாது பார்ப்பது போல நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று அருளியே என்னுடைய கருணை நற்றாயே என்று ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். முன்னாடி வந்து சொன்னது வந்து சினம் முதலிய தீய குணங்கள் எல்லாத்தையும் தீர்த்தார் என்பது இந்த தூக்கம் சோம்பல்
முதலிய இந்த தாமச முதல்ல சொன்னது ராஜசம், சினம் முதல் அனைத்தும் அப்படிங்கிறதுலாம் ராஜச குணத்துல வருது. இங்க தாமசம், தூக்கம், சோன்பு, தூக்கம், சோம்பல் இதெல்லாம் தாமச குணத்துல வர்றது. அப்ப முதல்ல ராஜச குணத்தை நீக்கியது போல இப்போது தாமச குணத்தை நீக்கிறார். தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே, இதெல்லாம் தாமச குணத்துல வர்றது. இப்படி இந்த தூக்கம், சோம்பல், எனக்கு உண்டான துன்பம், என்னுடைய பயம், எனக்கு உண்டான ஏக்கம், இதெல்லாவற்றையும் நீக்கி எனக்கு திருவருள் புரிந்தாயே என்னுடைய தாயே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுகிறார். இல்ல இந்த வள்ளல் சுத்த சன்மார்க்க நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த தூக்கம், சோம்பல், பயம் முதலியவைகள் நிச்சயமாக ஆகாது என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. நாம தூக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானுடைய ஒரு முக்கியமான உபதேசம். அதெல்லாம் உரைநடை பகுதிகளில் இருக்கின்றது. வள்ளல் பெருமான் அதாவது எவ்வளவுக்கு நம்ம அதிகமாக நமக்கு வந்து தூக்கத்தை குறைத்தால் ஆயுசு விருத்தியாகும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய நம்மளால வந்து அதுக்கான முயற்சிகளை நாம செய்யணும். ஏன்னா வந்து சில பேர் கடுமையாக உழைப்பவர்கள் உழைப்பார்கள், சில பேர் கடுமையாக உழைக்க மாட்டாங்க, சில பேர் அறிவினால் உழைக்கிறவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப மைல்டா இருப்பாங்க, சில பேர் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க, ப்ரெஷர், இப்படி பல நிலைகள் இருக்கு. அதனால அவரவர்களுடைய அந்த தன்மையை அனுசரித்து முடிந்தவரையும் தூக்கம் முதலியவற்றை அவர்கள் குறைத்து கொண்டு அதை தெய்வ வழிபாட்டிலேயும் கடவுளை நினைப்பதிலேயும் அல்லது அல்லது உயிர்களுக்கு உதவுவதிலேயும் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் ஆயுசு விருத்தியாகும் என்பது உண்மை. அது போல சோம்பல் என்பதும் சுத்த சன்மார்க்க பயிற்சி உடையவர்களுக்கு ஆகாது என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு பாடல்ல சொல்ற. தாயும் என் ஒருமை தந்தையும் ஞான சபையிலே தனிநடம்புரியும் தூய நின் பாதம் துணையென பிடித்தேன். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தூக்கமும் சோம்பலும் துன்பமும் துயர் ஒரு மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் வளைத்தனை பிடித்திடல் வழக்கோ நாயினிய நினைவோர் கணன் தரிப்பறியே நல் அருஞ்சோதி தந்தருளே என்று வள்ளல் பெருமான் சொல்றப்பா, இந்த தூக்கமும் சோம்பமும் சோம்பலும் இந்த துன்பமும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் என்னை பிடித்தது, என்னால இதை தாங்க முடியல, உங்களுடைய அருட்ஜோதியினால என்னை காப்பாற்று என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். ஏன்னா இந்த தூக்கம் சோம்பல் முதலிய குணங்கள் வந்தால் நாம வந்து மெய்ஞான முயற்சி நம்ம செய்ய முடியாது. நாம எந்த நிலையில இப்ப நம்ம தியானம் பண்றோம், நமக்கு தூக்கமும் சோம்பல் இருந்தா தூங்கிடுவோம். அப்ப எப்படி நாம மெய்ஞான அனுபவத்தை எப்படி நம்ம இந்த ஒளி உணர்வை பார்க்கறது, அதுக்கு எப்படி முயற்சி செய்யணும். அதனால இவைகள் சுத்த சன்மார்க்கத்துக்கு பெருந்தடையா இருக்கிறது ராஜசமும் தாமச குணம். அதனால ரெண்டு குணங்களையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு நீக்கினார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதனால இதோட இந்த தாயே என்கின்ற இந்த கருத்து வந்து தாயே தாயே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆண்டவரை வள்ளல் பெருமான் தாயே என்று குறிப்புக்கின்ற அந்த ஒரு பகுதி இதோடு நிறைவடைகிறது. இதுக்கு அடுத்தது தந்தையே என்று சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் துணையே நட்பு என்றெல்லாம் பல பகுதிகளில் உடனாக வைத்து வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதனால அந்த பகுதிகளை எல்லாம் நாம் சிந்திப்போம். இதுல அதாவது இதுதானா இதுக்கு முழுமையான அர்த்தம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு இது வந்து நம்மளே சொன்னது போல் இது ஒரு வாசனையே முகர்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஒரு பெரிய அந்த 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 ஞான கடலுடைய அந்த ஞான களஞ்சியத்துடைய ஏதோ ஒரு சிறிய அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அதனால இது ஒரு அடிப்படை விளக்கம். இப்ப ஓரளவுக்கு இப்ப முன்னாடி என்னன்னே புரியாத இருந்து நமக்கு ஓரளவு ஒரு சிறு வெளிச்சமாவது நமக்கு இதனால் உண்டாக இருக்கும். அதனால அன்பர்கள் அதையெல்லாம் மறுமுறை மறுமுறை நீங்க படித்து அதை பொருளுணர்ந்து படித்து அதை உணர்ந்து உணர்ந்து நீங்கள் ஓதுகிற போது மேலும் உங்களுக்கு இன்னும் பல விளக்கங்கள் ஆகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இப்பொழுது இன்றைக்கு நாம தாயே என்று சிந்தித்த இந்த வரி முழுவதையும் இப்பொழுது அம்மையார் அவர்கள் பாடுவார்கள். ஒரு 2 நிமிடம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள்
பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து பொல்லா நெறியே குவலயம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் சீருரருளா பேசுரழியா பேருர என்னை பெற்ற நன்றாயே சீருரருளாம் தேசுரழியா பேருர என்னை பெற்ற நன்றாயே பொருந்திய அருட்பெரும் போகமே புருகென பெருந்தயவாழ்கனை பெற்றனற்றாயே ஆன்ற சன்மார்க்கம் அணி பெறையனைத்தான் இன்று முதலித்த இனியனற்றாயே ஆன்ற சன்மார்க்கம் அணி பெறையனைத்தான் இன்று முதலித்த பசித்திடுதோறும் என்பால் அணைந்து அருளால் வசித்த முது அருள் புரிவாயினத்தாயே தளர்ந்ததோரடி சார்பனை என்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதேல் ஐவகை அமுதமும் பெருளுர எனக்கருள் செல்வனற்றாயே அருளமுதேல் ஐவகை அமுதமும் தெருளுற எனக்கருள் செல்வனற்றாயே இயலமுதே முதல் எழுவகை அமுதமும் உயலுற எனக்கருள் புரியனற்றாயே இயலமுதே முதல் எழுவகை அமுதமும் உயலுறையன கருள் புரியனற்றாயே நம்புறும் என் வகை நபவகை அமுதமும் பண்புறையன கருள் பண்புடை தாயே பண்புறையனக்கருள் பண்புடை தாயே மற்றுளமுதை வகையலே உற்றுளித்தருள் ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சமும் கடிந்தனதுள்ள கலக்கமும் அச்சமும் கடிந்தனதுளத்தே அலக்கணம் தவிர்த்தருள் அன்புடை தாயே குறிப்பினில் அனைத்தும் சுகம் பெற அடித்தனக்கு எய்ப்பெலாம் தவிர்த்த இன்புடை தாயே எய்ப்பெலாம் தவிர்த்த இன்புடை தாயே சித்திகள்
தயவுடை தாயே சத்தினி பாதம் தனையடித்து என்னை மேல் வைத்த மோதல் அளித்த மரபுடை தாயே சத்தி சத்தர்கள் எல்லாம் தாந்தெனது சித்தியழித்த தெய்வநாயே தன்னிகரில்லா தலைவனை காட்டி என்னை மேல் ஏற்றிய இனியன வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அளித்து அளித்து இன்பு செய்ய அன்புடை தாயே என்னகத்தொடு புறத்து என்ன கண்ணெனக் காக்கும் கருணை நத்தாயே இன்னருள முதலித்து இரவாத்திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே என்னுடல் என்னுயிர் என்னறிவு தன்னை என்றாக்கிய தயவுடை தாயே தெரியா சிறியே தளர்ந்திட தெரியாது அனைத்த தயவுடை தாயே தின முதல் அனைத்தும் வீர்த்தனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நத்தாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் இந்த நித்தாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய இந்த நித்தாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். நன்றி. நாங்கள் எப்பொழுதும் சொல்றது போல இந்த அருட்பெருஞ்சோதி அகல் விளக்க பகுதி வந்து எங்களுக்கு தெரிந்த வரையிலே நாங்கள் வள்ளல் பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு உணர்த்துகிற வகையில நாங்கள் இந்த விளக்க பகுதியை எங்களால் இயன்ற வரையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால இதுல ஏதாவது குற்றங்குறை இருக்குமாய் அதை சன்மார்க்க மெய்யன்பர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இன்றைய பகுதியை நிறைவு செய்து மறுபடியும் அடுத்த பகுதியில் தந்தை என்கின்ற வகையிலே வள்ளப்பெருமான் எவ்வாறெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விழித்தார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தந்தை என்கிற நிலையிலிருந்து என்னென்னவற்றையெல்லாம் அருளினார் என்பதை வருகிற பகுதியிலே நாம் சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய விளக்க பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்ப்புடர் உனக்கு இயல்பே சிற்றம்பளவாயினி சிறியேன் செப்பு முகமன் யாதுடன் தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே
இற்றை பொழுது யாரு ஜோதி ஈக தருணம் இதுவாமை. நன்றி.